ஹீரோயின் சிம்மாவுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. அவங்க அப்பா உயில் எழுதியிருக்கிறது, அது அவங்களுக்காக தான் அந்த வீடு அப்படிங்கிறது எல்லாமே. ஹீஜா கூட சுற்றிட்டு இருந்தவன் அந்த கால்ட கடலை போட்டு காமிச்சிட்டான். பட் இருந்தாலும் இது ஹீரோக்கு தெரிஞ்சு அவன் கஷ்டப்படுவான் அப்படிங்கிறதுனால இது இப்படியே விட்டுடலாமா, பட் அந்த வீடு அப்பா நம்மளுக்காக தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தன்னோட அம்மா கிட்ட சீமா சொல்கிறப்போ, இந்த பக்கம் நான் உயிலை கொண்டு போய் ஹீரோயினோட குடும்பத்துக்கிட்டே கொடுத்துருவேன் அப்படின்னு தன் அம்மா கிட்ட சொல்லிட்டு ஹீரோ வராரு. பட் இது எல்லாத்தையும் ஹீரோ கேட்டாரா என்னங்கிறது தெரியல. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத கண்டினியூவாக பார்த்துடலாம். ஏ ஹலோ டியர்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் வாய்ஸ் ஆஃப் வினோதினி. சூப்பரான கொரியன் ட்ராமா பார்த்துட்டு இருக்கோம். கண்டினியூவாக பார்க்குறதுக்கு முன்னாடி 15 and 16 எபிசோட் வந்து ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி தாங்க ரிலீஸ் ஆச்சு. இந்த ஒரே வீடியோவில் நான் மொத்தமாக ஃபைனல் பார்ட்டை பேசிடுறேன். ஒருவேளை இந்த எக்ஸ்போர்ட்டில் ஏதாவது இஷ்யூ வந்தாலோ இல்லை காப்பிரைட்டில் ஏதாவது இஷ்யூ வந்தால் மட்டும் ஃபைனல் பார்ட்டை ரெண்டு வீடியோவாக நான் மேக் பண்ணுறேன். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஹீரோ பாட்டுக்கு சொல்லிட்டு வந்துட்டார் இல்லையா, அதுக்கப்புறம் ஹீஜாவை தான் காட்டுறாங்க. அவள் குறுக்கும் நெடுக்கும் நடந்துக்கிட்டு ஹீரோவுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கா. அப்போது நம்ம ஹீரோ வந்து அவங்க அம்மா கிட்ட பேசின ஏதாவது ஞாபகம் வந்துட்டுருக்கு. நான் ஹாப்பியாக இல்லைம்மா, நான் வந்து ஏன் உங்களை அம்மானு கூப்பிடல தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசியிருப்பார் இல்லையா, அதில் ஞாபகம் வருது. அப்போ தான் ஹீஜாக்கே புரியுது, ஆமாம் அவன் நம்மளை இது வரைக்கும் அம்மானு கூப்பிட்டதே கிடையாது, அதுக்கு பதிலாக வாங்க போங்க அப்படின்னு மரியாதை கொடுத்து கூப்பிட்டுருக்கானே தவிர அம்மானு கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ ஃபீல் பண்ணி என்ன பண்ணுறது, இந்த பக்கம் ஹீரோயினை பார்த்து பேசணும் அப்படிங்கிறதுக்காக ஹீரோ வந்துட்டுருக்காரு. அப்போ ஹீரோயினையும் பார்க்குறாங்க. பட் ஹீரோயினோட நினப்பெல்லாம் எங்கேயும் இருக்கிறதுனால கீழே நிற்கிற ஹீரோவை அவங்க கண்டுக்கிறது இல்லை. அவங்க பாட்டுக்கு போய் உட்காந்து அம்மா கிட்டே எல்லாத்தையும் பேசி முடிக்கிறாங்க. அப்போவே ஹீரோ வந்துட்டாரு. ஸோ பேசின எல்லாத்தையுமே கேட்டுட்டாங்க. ஹேனுக்கும் புரிஞ்சிடுது, நம்ம மேலே இருக்கிற காதலுக்காக நம்மளுக்காக இவ அந்த வீட்டையே விட்டு கொடுக்கறதுக்கு தயாராகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிடுது. அதுக்கப்புறமாக ஹீரோயினோட உட்காந்து பேசுகிறாங்க. ஹீரோயினுக்கு வந்து இவன் கேட்டுட்டானா இல்லையா அப்படிங்கிற டவுட் இருந்துகிட்டே இருக்குது. முகத்துக்கு நேராக எங்கள் அம்மாட்ட பேசுறது நீ கேட்டியா அப்படின்னு கேட்குறதுக்கும் தைரியம் வர்றது இல்லை. ஆன் நீங்கள் எதுக்கு வந்தீங்க, இப்படி சடார்னு வர்ற ஆள் கிடையாதே, நீங்கள் ஏதாவது முக்கியமான விஷயமான்னு கேட்குறதுக்கு ஆமான்னு சொல்லிட்டு இது உங்கள் அப்பா எழுதி வச்ச உயில் அப்படின்னு அதை எடுத்து ஹீரோயின் கிட்ட கொடுக்க, வாங்கிக்கிறதுக்கு ஹீரோயின் கொஞ்சமாக தயங்குறாங்க. அதுக்கப்புறம் தான் வாங்கிக்கிறாங்க. இந்த பக்கம் ஹீஜா வந்து ஹேனோட வீட்டிலேருந்து கிளம்புறான். கிளம்புறப்போ வீடெல்லாம் கொஞ்சம் கசகசன்னு இருக்கா, அது இல்லாமல் கிச்சனில் பாத்திரம்லாம் கழுக்காமல் இருக்குது, அது எல்லாத்தையும் கழுவி கமுத்தி வச்சுட்டு போகிறான். ஹீரோ அந்த உயிலை ஹீரோயின் கிட்ட கொடுத்த கையோட அப்படியே ஹீரோயினோடவே நடந்து வந்து வீட்டுக்கு முன்னாடி விட்டுட்டு தான் போகிறாங்க. ரெண்டு பேத்துக்கும் இடையில அந்த மௌனமே பெரிய போராட்டமாக இருக்குது. இதோட எல்லாம் முடிஞ்சிருச்சோ அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு ஃபீலிங் இருக்குது. ஹீரோயின் உள்ளே வந்ததும் அக்கா கையில் அதை கொடுக்க, அதை பார்த்தோன்னா அக்கா கதறி கதறி அழுவாங்க. அப்படியே வீட்டுக்குள்ளே வெளியே வரைக்கும் சவுண்டு கேட்கும். வெளியே உட்காந்துட்டு இருக்க யோனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். அந்த உயிலெல்லாம் படித்ததுக்கு அப்புறமாக அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் மாறி மாறி அழுததுக்கு அப்புறமாக அக்கா வந்து சிம்மா கிட்ட சொல்லுவாங்க, சிம்மா அப்பா இறந்துட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் நீ கேள்விப்பட்டதும் குட்டி குட்டியாக ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நம்மளை ஏமாற்றிட்டு போனவர், அப்பா அப்படிங்கிற கடமையில் இருந்து நம்மளை அப்படியே அம்போன்னு விட்டுட்டு போனவர், அதனால அவரை பழி வாங்கணுங்கிறதுக்காக அவரோட ஃபினரலுக்கு நீ போய் பழி வாங்கின, நீ வந்து அதை காமிச்சிட்ட, உன்னோட ரிவெஞ்சை வந்து நீ காமிச்சிட்ட, ஆனால் என் மனசுக்குள்ளே ரிவெஞ்ச் இருந்தது. பொதுவாக இப்படி திடீர்னு ஒரு லேடிக்கு மேலே ஆசை வந்து அவ கூட போகிறதுக்காக பொண்டாட்டி பிள்ளைங்களெலாம் விட்டு போகிறவங்களுக்கு நல்லா ரொம்ப வயசாகிறப்போ எந்த லேடி வேணும்னு ஆசைப்பட்டு பொண்டாட்டி பிள்ளைங்கள விட்டு போனாங்களோ அவள் பார்க்க மாட்டாளாம். அப்போ தான் பொண்டாட்டி பிள்ளைங்க ஞாபகம் வந்து திரும்பி வருவாங்களாம்மா. அந்த மாதிரி ஒரு காலம் வரும். அப்போ நம்மளை விட்டுட்டு போன அப்பா வருவார். அப்போ அவர் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் அவரை பார்க்கவே கூடாது. அவர் சாகிற தருவாயில் இருந்தால் கூட நாங்கள் எதுக்கு உங்களை பார்க்கணும், நீங்கள் எங்களை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கணும் அப்படின்னு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இல்லை 1000 வாட்டிக்கு மேலே மனசுக்குள்ளே நான் ரிவெஞ்ச் எடுத்திருக்கேன். உன் ரிவெஞ்சை நீ காட்டிட்ட, நான் காட்டல, அவ்வளோதான். பட் இப்போ இந்த உயிலியெல்லாம் பார்க்குறப்போ இவ்வளோ நாளாக எதுக்கு அந்த வஞ்சத்தை மனசில் சுமந்துட்டு இருக்கேன்னு தோணுது. அட்லாஸ்ட் ஏதோ ஒரு இடத்துல நம்மளுக்கு ஏதாவது பண்ணணும்னு அவருக்கு தோணியிருக்கேன். அந்த திங்கிங்கை தான் நான் பெருசாக பார்க்குறேன். மற்றபடி இந்த வீடெல்லாம் அதுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் ஹீரோ வீட்டுக்கு வர்றப்போ அவங்க அம்மா இல்லை, அதுக்கு பதிலாக ஹீரோவோட ட்ரெஸ் எல்லாம் அழகாக மடித்து வச்சிருக்கு, கிச்சன் எல்லாம் நீட்டாக க்ளீனாக இருக்குது. அதை பார்க்குறப்போ அவங்க அம்மா எப்படி ட்ரெஸ்ஸை மடித்து வச்சுருப்பாங்க அப்படின்னு ஹீரோ கற்பனை பண்ணி பார்க்குறாங்க. அப்போ 10 வயசு பையனை அவரை இமேஜின் பண்ணிக்கிறாரு. ஒருவேளை தான் பெத்த பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும், நாம தான் இவனை பெற்றிருக்கோம், இவனுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக நாம் இருக்கணும் அப்படின்னு ஹீஜா நினச்சி வாழ்ந்திருந்தா ஹீரோவோட வாழ்க்கை ரொம்பவே நல்லா கூட அமைஞ்சிருந்துருக்கலாம். அதெல்லாம் ஹீரோவுக்கு தோணுது. பட் டூ லேட் இல்லையா, இப்படி வாழ்ந்திருக்கலாம் அப்படி வாழ்ந்துருக்கலாம் நினைக்கிறதுல இப்போ வாழ்கிற நாட்கள் தானே கெட்டு போகுது. அதை பார்த்து ஏக்கம் தான் வருமே தவிர லைஃபை மூவ் ஆனே கொண்டு போக முடியாது. இந்த பக்கம் ஹீஜா ஹேனோட வீட்டிலேருந்து கிளம்பிட்டா, அவள் வந்து இப்போ இருக்கா இல்லையா நம்ம ஹீரோயினோட அப்பா வீட்டுக்கு, அங்கே வந்துட்டா. இன்னும் அந்த கேடி புத்தி போகலை. அவங்க ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. எப்போவுமே ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறப்ப ஃபுல் செட்டில்மெண்ட் உடனே நடக்காது, அக்ரிமெண்ட் மாதிரி போட்டுக்குவாங்க. கடைசியில் அந்த வீட்டை ஃபுல்லாக ஹீஜா வெக்கேட் பண்ணிவிட்டு கீயை கையில் கொடுக்குறப்ப தான் பேலன்ஸ் அமௌண்ட் கொடுக்குறதாக இருக்கும். ஆனால் இப்போ ஹீஜா மொத்த பணத்தை சுட்டிட்டு எங்கேயாவது போயிடலாம், என்னை உயிரை கொண்டு போய் பையனே வந்து கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு இதுக்கப்புறம் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. போலீஸ் கேஸெல்லாம் ஆகிறதுக்குள்ளே மிச்ச காசையும் வாங்கிட்டு போயிடலான்னு பிளான் பண்ணி யாருக்கு வீட்டை விற்றுப்பாலும் அவங்கக்கிட்ட பேலன்ஸ் அமௌண்ட் கேட்குறதுக்கு அவங்க வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு நீங்கள் வெக்கேட் பண்ணி கீ எங்கள் கையில் கொடுங்க, அந்த
பாட்லேயே உங்களுக்கு நாங்கள் பேலன்ஸ் அமௌண்ட்டை செட்டில் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இதுக்கு ஹீஜை ஒத்துக்கிறது இல்லை. கடைசியாக இது தாங்க முடிவு, நீங்கள் கீயை வந்து எங்கள் கையில் கொடுங்க, நாங்கள் பேலன்ஸ் அமௌண்ட்டை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்ல பேசிட்டு இருந்தவங்க காலை கட் பண்ணிடுறாங்க. ஹீஜா கூட சுற்றிட்டு இருப்பான் இல்லைங்களா, அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரான் எதுக்குன்னு தெரியல. இந்த பக்கமாக ஹேன் வந்து அந்த வீட்டை ஹீஜா ஒருத்தனுக்கு சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்க அட்ரஸ் எப்படியே தேடி கண்டுபிடிச்சி அவங்கள பார்த்து மீட் பண்ணி பேசலான்னு வந்திருக்காங்க. ஹேனை பார்த்து ஹீஜாவோட பையன் தான் ஹேனும் தெரிஞ்சதும், நாங்கள் என்னப்பா காய்கறியாப்பா வாங்க வந்தோம், வீடு ஒரு வீட்டை வாங்குறதுக்காக எங்கள் லைஃப்பில் நாங்கள் எவ்வளோ பணத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம், அந்த பணத்துக்காக எங்கள் லைஃப்பில் நாங்கள் எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டிருப்போம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, ஏன்ப்பா இப்படி எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக இல்லை பட் அட் த சேம் டைம் ஆதங்கம் இருக்கும் இல்லையா. பட் நம்ம ஹேனும் வந்து ஏதோ புரிய வைக்க ட்ரை பண்ணுறாரு, நான் வந்து பணத்தை திருப்பி கொடுத்துட்றேன் அப்படிங்கிறதுக்கு இவரும் புரிஞ்சுக்கிறாரு. சரி தம்பி ஒரு மாதம் டைம் கொடுக்குறேன், நீ பணத்தை திருப்பி கொடுத்துட்டு உன் முகத்துக்காக பெனால்ட்டியும் நான் கம்மி பண்ணிக்கிறேன், ஒரு மாதத்துக்குள்ள இதெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னா இதை லீகலாக கேஸாக நான் ஃபைல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு பரவாயில்ல ஒரு மாதம் டைம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. இந்த பக்கம் உயில் கையில் வந்துடுச்சு, இருந்தாலும் ப்ராப்பராக ஒரு அட்டானியை பார்த்து இந்த உயிலை பற்றி சில விஷயங்கள் விசாரிக்கிறது நல்லது இல்லையா. அதனால் நம்ம சிமா அவங்க அக்கா யான் எல்லாருமே ஒரு அட்டானியை பார்க்க வந்திருக்காங்க. அவர்கிட்ட இந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி எங்கள் அப்பாவோட மிஸ்ட்ரெஸ் தான் இந்த உயிலை உழைச்சி வச்சுருந்தாங்க, இந்த வீட்டை அவங்க விற்கலாம் ட்ரை பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் செல்லுமான்னு கேட்குறதுக்கு சத்தியமாக செல்லாது, இந்த உயில் உங்கள் கையில் இருக்குன்னா இது உங்கள் ப்ராப்பர்ட்டி, உங்கள் அப்பாவோட கடைசி ஆசையாக ஒரு உயிலை எழுதி வச்சுருக்காரு, இதை மறைச்சி வச்சு வேறு யார் வேணால் அந்த ப்ராப்பர்ட்டியை விற்கலாம், பட் லீகலாக நீங்கள் கேஸ் போட்டிங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி உங்களால் திரும்பி வாங்கிக்க முடியும். அது சிவில் கேஸில் இல்லை கிரிமினல் கேஸே போடலாம், ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த உயில் உங்ககிட்ட இருந்து மறைச்சிருக்காங்க, இந்த வீடு என் பேரில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி உங்களை இந்த வீட்டை விட்டு துரத்திருக்காங்க, உங்களுக்கு மன உளைச்சல், உங்களுக்கு பணம் செலவாயிருக்கு, நீங்கள் வேறு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இன்னொருத்தவங்க வீட்டில் இருந்திருக்கீங்க, இதெல்லாம் வச்சு கிரிமினல் கேஸே போடலாம், உங்களுக்கே தெரியாமல் அந்த வீட்டை விற்க வர ட்ரை பண்ணியிருக்கா, அதுக்கான பணத்தையும் வந்து வாங்கியிருக்கா, அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டிருக்கா, எல்லாத்தையும் வச்சு கேஸை ஸ்ட்ராங்காக போட்டுடலாமா அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம ஹீரோயின் எதுவும் சொல்கிறது இல்லை. பட் யோனுக்கும் அக்காவுக்கும் அப்படியே நம்ம ஹீரோயினை தான் ஒரு மாதிரி ஓரக்கண்ணில் பார்க்குறாங்க. யோன் வந்து சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிறான், சார் இல்லை இதை சிவில் கேஸாக போடலாமா அப்படிங்கிறதுக்கு உங்கள் விருப்பம், சிவில் கேஸாக போடலாம், சிவில் கேஸ்னால் உங்கள் அப்பாவோட மிஸ்ட்ரெஸ்ஸு, உங்கள் அப்பா எழுதுன உயில உங்களுக்கு காட்டாமல் உங்களுக்கு கொடுக்காமல் வச்சுருக்கா, அந்த மாதிரி கேஸை கொண்டு போகலாம், கிட்டத்தட்ட ஒரு திருட்டு கேஸ் மாதிரி அப்படிங்கிறாங்க. பட் இதுவும் வந்து இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நெருடலாகவே இருக்கிறதுக்கு அப்பவும் யோன் தான் சொல்கிறேன், சார் நாங்கள் இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் எங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பேசிட்டுமாங்கிறதுக்கு அட்டானியும் ஓகேன்னு அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே மூணு பேரும் ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து பேசுகிறாங்க. அந்த சமயத்தில் அக்கா வந்து அம்மாவுக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு வந்து உட்காரப்போ ஹீரோயினுக்கு லைட்டாக கில்ட்டாக இருக்குது, நாம் ஹீரோ மேலே ஆசைப்பட்டோம், லவ் பண்ணோம் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இந்த கேஸ் எல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு அக்கா நினைக்கிறா போல இருக்குன்னு ஹீரோயின் நினைக்கிறாங்க. அது அக்காக்கும் புரியுது, இதை பாரு உனக்காகவோ இல்லை உன்ன மனசில் வச்சுக்கிட்டு இந்த முடிவை நாங்கள் எடுக்கல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒருத்தங்க மேலே கேஸ் போட்டுருந்தோம்னு சாதாரண விஷயம் கிடையாது, கிரிமினல் கேஸாக இருக்கட்டும் இல்லை சாதாரண சிவில் கேஸாக இருக்கட்டும் அதையும் நாங்கள் யோசிச்சு தான் பண்ணணும், கேஸ் ஃபைல் பண்ணுறதுன்னு ஈஸி நினச்சிட்டு இருக்கியா, எல்லாத்தையும் விட மிக முக்கியம் இந்த உயில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு ஹானஸ்ட்டாக நம்மக்கிட்ட ஹேண்ட் கொண்டு கொடுத்துருக்கா, அதையும் கன்சிடர் பண்ணணும்ல, நீ ஹேனை பார்த்தேன்னா நான் பர்சனலாக அவங்ககிட்ட சாரியும் இந்த உயிலை கொண்டு வந்து ஹானஸ்ட்டை கொடுத்ததுக்காக தேங்க்ஸும் சொன்னேன்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. ஏதாவது பார்க்குற வர சொல்லியிருக்கானா ஹேன் அப்படின்னு கேட்குறதுக்கு நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஹேன் மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாங்க, இந்த மாதிரி ஈவினிங் மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆமான்னு சொல்ல இந்த பக்கம் ஹீரோவாக தான் காட்டுறாங்க. அவர் ஆஃபீஸ்க்கு வந்திருக்காரு, வந்தவர் ஒரு பெரிய குண்டா தூக்கி பார்ட்னர் ட்ரேயில் போட்டுட்டாங்க, என்னோடய பார்ட்னர்ஷிப்பை கேன்சல் பண்ணிக்கோ, என்னோடய ஷேர்ஸ் எல்லாம் வேண்டாம், அதுக்கு பதிலாக எனக்கு பணமாக செட்டில் பண்ணிவிடு, அதுக்கான பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணும் அப்படின்றதும் பார்ட்னருக்கு ஃபஸ்ட்டு டே என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் புரியல அவருக்கு. அப்புறம் தான் இந்த பருவனுக்கு ஏதாவது பண தேவை இருக்குது அப்படின்னா வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. பட் ஹீரோக்கு போதும், இந்த கம்பெனியே எனக்கு வேண்டாம், என்னோடய லைஃபையே வேறு மாதிரி அமைச்சிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்ல பார்ட்னருக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, இதுக்கு மேலே கம்பல் பண்ணவும் முடியல. அதுக்கப்புறம் அக்காவையும் யோனி தான் காட்டுறாங்க. சில திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்கிறப்போ யூன் சம்மந்தமே இல்லாமல் நம்ம ஹீரோயினை பற்றி சில விஷயங்கள் சொல்கிறான். ஆக்சுவலாக யோனும் ஹீரோயினும் எப்படி ஃப்ரெண்ட் ஆயிருப்பாங்கன்னா ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருந்தாங்க, ஆனால் அவங்க வந்து ஹை ஸ்கூலுக்கு வந்த சமயத்தில் தான் ஃப்ரெண்ட் ஆயிருப்பாங்க, ஏன்னா அவர் ரெண்டு பேரும் ஒரே பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணுவாங்க, ஒரு டைம் ரெண்டு பேரும் பஸ்ஸை மிஸ் பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு ஒன்றா தான் நடந்து வந்திருப்பாங்க. சின்ன வயசுலேருந்து யோனுக்கு பொண்ணுங்க மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது, இன்ட்ரெஸ்ட் கிடையாதுன்னா இந்த லவ் அது இதெல்லாம் வந்து அவனுக்கு பிடிக்காது கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்கிறதெல்லாம். பட் வேறு வழியே இல்லாமல் ரெண்டு பேரும் பஸ்ஸை மிஸ் பண்ணதுனால ஒன்றா தான் ஸ்கூலுக்கு நடந்து வந்திருப்பாங்க. யோன் ரொம்ப ரிசர்வ் டைப்பு, ஹீரோயினோட தான் நடந்து வந்து யார்கிட்டையும் சொல்லியிருக்க மாட்டான். பட் யோனோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோயினும் இந்த மாதிரி நானும் யோனும் தான் ஒன்றா ஸ்கூலுக்கு நடந்து வந்தோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்க மாட்டான், அது யோனுக்கு பிடிச்சி போயிருக்கும். அடுத்தவங்கள பற்றி யோசிச்சு ரொம்ப லாயலாக வந்து சிமா நடந்துக்கிட்டா, அதுதான் எனக்கு அவகிட்ட பிடிச்சிருந்தது, அதுக்கப்புறம் தான் நானும் அவளும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம்.
அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறப்போ அக்காவுக்கு இப்போ இதெல்லாம் எதுக்காக என்கிட்ட சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஏன்னா நீ அன்றைக்கி சொன்ன இல்லையா, நான் வந்து சிம்மாவை பார்த்து தான் பரிதாபப்படுறேன், 16 வயசுலேருந்து அவளை பார்க்குறப்பெல்லாம் ஐயோ இந்த புள்ள பாவம் கஷ்டப்படுறாளே நான் ஃபீல் பண்ணுறேன் நீ நினச்ச இல்லையா, அது ஜெலஸாக கூட எனக்கு இருக்குன்னு நீ சொன்ன இல்லையா, பட் இனிமேல் நீ ஜெலஸாக ஃபீல் பண்ணாத, அந்த உயில் உன் கையில் கிடச்சதுக்கு அப்புறமாக வீடே அதிர்ற மாதிரி நீ அழுத. அப்போ நான் வெளியே தான் உட்காந்துட்டு இருந்தேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ஓடி வந்து உன்னை ஹக் பண்ணிக்கணும், உன் கையை ஹோல்ட் பண்ணிக்கணும்னு எனக்கு தோணுச்சு. அந்த சமயத்தில் எனக்கு ஏன் அப்படி தோணுச்சுன்னு தெரியல, என்னையும் அறியாமல் அந்த ஃபீலிங் உண்மையில தான் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அக்காவோட கையை ஹோல்ட் பண்ணிக்கிறப்போ அக்காவுக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல, கண்ணிலிருந்து கண்ணீராக வந்துட்டுருக்கு. இப்படி இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட இந்த பக்கம் ஹீரோவை பார்க்கறதுக்கு ஹீரோயின் வராங்க. கிட்டத்தட்ட இது ஃபேர்வெல் மாதிரி தான், இவங்க வேணும்னா இவங்க ரிலேஷன்ஷிப்பை இதுக்கப்புறமாகவும் கொண்டு போகலாம், வேண்டானா இங்கேயும் முடிச்சுட்டு போகலாம், பட் இவங்க இல்லை நாம் இதுக்கப்புறம் டேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் பேசலை, வேண்டாம் இதோட கட் பண்ணிக்கலாங்கிற மாதிரியும் பேசலை, என்ன பேசுறதுனே அவங்களுக்கு ஆக்சுவலாக தெரியல. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாங்கன்னா, உயிலெல்லாம் கொண்டு உங்கள் அம்மாட்ட வந்து கொடுத்துட்டிங்களோ உங்கள் அம்மாக்கெல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோயின் வந்து இந்த மாதிரி அக்காலாம் சொல்லியிருப்பா இல்லையா, எனக்கு தேங்க்ஸ் சொல்லு, தப்பாக அவரை நினச்சதுக்கு சாரி சொல்லுன்னு சொல்லி அது எல்லாத்தையும் சொல்கிறோம். அதே மாதிரி எங்களுக்கு கேஸ் ரீதியாக கொண்டு போகிறதுல விருப்பம் இல்லை, அதில் அக்காவுக்கும் விருப்பம் இல்லை அம்மாவுக்கும் விருப்பம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறா. ரெண்டு பேத்துக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருக்கு, ரெண்டு பேரும் லவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, பட் அது ரெண்டு பேரோட மனசுலையும் ஏதோ ஒரு வகையில் அது தடுக்குது. ஹேன் நீ என் கூடயே இருந்துறேன், நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு நம்ம சிம்மாவோட மனசுலையும் ஏதோ ஒன்று தடுக்குது. அதே மாதிரி சிம்மா எனக்கு நீ வேணும், லைஃப் லாங் எனக்கு வேணும், நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹேனையும் ஏதோ சில விஷயங்கள் தடுக்குது. இந்த உலகத்தில் யாருமே இல்லாமல் நாம் மட்டும் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு முறை ஹேனை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு வந்து அவங்க க்ளோஸாக இருந்தப்போ சீமா சொல்லியிருப்பாள். அதே டைலாக் இப்போ சொல்கிறப்போ அது பாசிபிள் கிடையாது, பட் இருந்தாலும் எக்ஸ்ட்ரீமாக ஒருத்தங்க நம்மளுக்கு வேணுங்கிறப்போ வர டைலாக் இல்லையா அது. அது நம்ம ஹீரோவுக்கும் புரியுது, கண் கலங்கிறதோடு இங்கே சீன் அப்படியே கட் பண்ணால் ஹீஜாவாக தான் காட்டுறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த சமயத்தில் யாரோ காலிங் பெல்லை ப்ரெஸ் பண்ணுற சவுண்டு கேட்குது, யாருடான்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட அம்மா வந்து நின்றுருக்காங்க. டக்குன்னு போய் மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமாக தான் மெயின் டோரோட லாக்கையும் ஓப்பன் பண்ணுறான். நம்ம ஹீரோயினோட அம்மா வந்ததும் குடிக்கிறதுக்கு தண்ணி எல்லாம் கொடுக்குறா, ஆப்போசிட்டில் உட்காந்துக்கிறா, இவன் நம்மளை நல்லா கத்துறதுக்கு தான் வந்திருக்கான்னு ஹீஜா நினச்சிட்ருக்கான். பட் அதெல்லாம் வந்து நம்ம ஹீரோயினோட அம்மா பண்ணுறது இல்லை, இவங்க மூலியமாக தாங்க சில விஷயங்கள் தெரியுது. இந்த ஹீஜா இருக்கா இல்லையா, வீடு வீடாக போய் காஸ்மெட்டிக்கெல்லாம் விற்கிற வேலையை தான் பார்த்துட்ருப்பா. அப்படி வந்தப்போ தான் நம்ம ஹீரோயினோட அப்பா மேலே இவளுக்கு ஒரு க்ரஷ் வந்திருக்கும், கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்ல பதுசாக பணக்கார மாதிரி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அஃபேர் வைக்க ஆரம்பிச்சிட்ருப்பா. ஆனால் இது எதுவுமே ஹீரோயினோட அம்மாவுக்கு தெரியாது. இப்படி வீடு விட காஸ்மெட்டிக் வித்துட்டு வந்துட்டே இருக்கிறப்போ அதன் மூலியமாக தான் ஃப்ரெண்டாக இருப்பாங்க, ரெண்டு பேர் நல்லா பழகிட்டு இருப்பாங்க, பட் தன்னோட ஹஸ்பண்டே தன்கிட்டருந்து இவன் பறிச்சுக்கோ அப்படிங்கிறது அப்போ அவங்களுக்கு தெரியல. ஆனால் இதெல்லாம் சொன்ன ஹீரோயினோட அம்மா அப்போருந்து பார்த்துட்டு இருக்கேன், உனக்கு வந்து ஒரு பையன் இருக்கிற மாதிரி எனக்கு தெரில, ஆனால் உனக்கு ஒரு பையன் இருந்திருக்கான், ஹேனன் ஒரு பையன் இருக்கான் அப்படின்னா நீ அந்த பையனை கண்டுக்கவே இல்லை, அந்த பையனாக தான் வளர்ந்துருக்கான், அந்த பையனாக படிச்சிருக்கான், அவனை அவனே பார்த்துட்டு இருந்திருக்கான், ஒரு அம்மாவை நீ எந்த கடமையும் செய்யாமல் உனக்கு எவன் வேணுமோ அவன் கூட நீ ஊர் சுற்றிட்டு இருந்திருக்க, உன் பையனை நினைக்கிறப்ப எனக்கு அவ்வளோ வருத்தமாக இருக்குது, உன் பையன் தான் அந்த உயிரை கொண்டு வந்து எங்கள் கிட்டே கொடுத்தான், அதனால உன் மேலே கேஸ் போடுறதுக்கும் எனக்கு விருப்பம் இல்லை, அது உனக்காக இல்லை உன் பையன் முகத்துக்காக, என் புருஷனை நீ என்கிட்டருந்து பறிச்சிட்டு போனதுக்கு அப்புறமாக நாங்கள் கஷ்டப்பட்டோம், பட் என் குழந்தைங்களுக்காக நான் இருந்தேன், எனக்காக என் குழந்தைங்க இருந்தாங்க, ஆனால் உன் பையனை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குது, அம்மா இருந்தும் இல்லாமையும் தானே ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருப்பான், அதை நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னதும் ஹீஜா கோவந்துடுது. இந்த பாரு கத்து கத்துன்னு கத்து சாபம் கூட, அதை விட்டுட்டு எதுக்கு தேவையில்லாமல் ரொம்ப கிளாஸாக பேசுகிற மாதிரி பேசிகிட்ருக்கேன் அப்படிங்க, என் புருஷன் இதே வீட்டில் நகை பணம் பேங்க் பாஸ்புக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு உன் கையை பிடிச்சிட்டு இந்த வீட்டு விட்டு வெளியே போனப்போ கூட இதே கிளாஸை தான் நான் மெயின்டைன் பண்ணேன், இப்போவும் அதே கிளாஸை தான் மெயின்டைன் பண்ணுறேன், ஒழுங்காக உன்னோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இந்த வீட்டு சாவியை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்ட அப்படின்னா எல்லாத்தையும் ஸ்மூத்தாக முடிச்சுக்கலாம், அது ஸ்மூத்து கூட உன் பையனுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்போ ஹீஜாக்கு எல்லாமே சரி, ஏன் என் பையனை பார்த்தா உனக்கு பரிதாபமாக இருக்குது, ஏன் பரிதாபமாக இருக்குது அப்படின்னு கேட்குறதுக்கு எதுவுமே சொல்கிறது இல்லை ஹீரோயினோட அம்மா. திரும்பி ஹீஜா ஒரு பார்வை மட்டும் பார்த்துட்டு போயிடுறாங்க. இவங்க கரெக்டாக வெளியே வர்றதுக்கும் நம்ம ஹேன் வெயிட் பண்ணுறதுக்கும் சரியாக இருக்குது. ஹேன் வந்து சொல்கிறாங்க, சீக்கிரமாக இந்த வீட்டை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன் அப்படின்னதும் சரி தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமாக இவங்க பின்னாடியே ஹேன் நடந்து வரான், என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்னு தெரியல. நம்ம ஹேன் தான் டாக்ஸி பிடிச்சி ஹீரோயினோட அம்மாவை அனுப்பிச்சும் வைக்கிறாங்க. உள்ளே இருக்கிற ஹீஜாவை தான் காட்டுறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அவளுக்கு ஒரு மெசேஜ் அண்ட் கால் வருது, காலை அட்டன் பண்ணவளுக்கு இடியே விழுந்த மாதிரி இருக்குது. அவன் போலீஸ் ஸ்டேஷன் கிட்டே வர மாதிரி பார்த்தோம் இல்லைங்களா, ஹீஜா கிட்டே சுற்றிட்டு இருந்தவன், அவன் வந்து ஹீஜா இவங்கிட்ட பேசின கால் ரெக்கார்டெல்லாம் வச்சு கேஸை ஃபைல் பண்ணிட்டான். பொதுவாக இந்த மாதிரி கால் ரெக்கார்டை வச்சு கேஸை ஃபைல் பண்ண மாட்டாங்க, விசாரிப்பாங்க, அதற்காக தான் உங்களுக்கு கால் பண்ணியிருக்கோம், கேஸை நாங்கள் இன்னும் ஃபைல் பண்ணலை, நீங்கள் கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வர முடியுமான்னு கேட்குறாங்க. ஹீஜாவால் ஸ்டேஷனுக்கு போகாமல் இருக்கவும் முடியாது, அப்படி போகாமல் இருந்தால் அதுக்கு அடுத்த கட்டதாக போலீஸே வந்து வீட்டில் விசாரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்படி திக்குன்னு உட்காந்துட்டு இருக்கா.
இப்படி ஹீஜாவை மாட்டி விட்டால் அவனும் சேர்ந்து தான் மாட்டுவான். ஆனால் அவன் பிளேட்டே திருப்பி போட்டுட்டான். என்னென்னா இந்த மாதிரி அவன் கிட்ட சொன்னால் அந்த உயில் எங்கே இருக்குன்னு தெரியல. ஆக்சுவலாக அந்த உயிரை நான் தான் பத்திரமா வச்சுட்டு இருந்தேன், எங்கிட்டிருந்தே திருட்டா அவளை இவ்வளோ நாளாக எதுவும் தப்பாக பண்ண விடாமல் நான் தான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்டையே திருப்பிட்டான். இதுக்கு மேலே என்னால் முடியல, அவள் வந்து அந்த உயிலை வச்சுக்கிட்டு அந்த சொந்தமே இல்லாத அந்த வீட்டை அவள் பேரில் இருக்குன்னு போய் சொல்லிட்டு விற்கிறதுக்கு ரெடி ஆகிட்டான். அதனால தான் போலீஸ் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நல்லவனாக மாறிட்டான். அதனால தான் போலீஸ் இவன் மேலே ஆக்ஷன் எடுக்கலை. இப்படி ஹீஜா வேலை பார்த்து பேசினதுக்கு அப்புறமாக அம்மா வந்து இவங்க எல்லாம் பார்க்குறதுக்கு வராங்க. அப்போ தான் நம்ம யோசிக்காத ஒரு ஆங்கிள் இவங்க சொல்லுவாங்க, யார் மேலேயும் கேஸ் போடுறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது, இவன் உங்கள் அப்பா, நீ கடைசி காலத்தில் ஒரு உயிர் எழுதி வச்சுக்கிட்டு அது நம்மக்கிட்ட சேர்றதுக்கே இவ்வளோ படாத படம் நம்ம பட்டோம், அதுக்கு பதிலாக இந்த வீடு என்னோட மனைவி மக்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி டைரெக்டாகவே சொல்லிட்டு போயிருக்கலாமே. அட்லீஸ்ட் அவருக்கு இறுதி மரியாதை செலுத்தியிருப்போம், இறுதி மரியாதையை கூட விடு, இவ்வளோ நாளாக அவர் மேலே ஒரு வெறுப்பிலையாவது நம்ம இல்லாமல் இருந்திருப்போம், அதை விட்டுட்டு ஒரு உயிரை எழுதி அதை அவள் கையில் கிடச்சி இவ்வளோ ட்ராமா ஆயிருக்கு வேண்டிய அவசியம் இல்லை. உங்க அப்பா பண்ணணும்னு நினைச்சிருந்தா டைரக்டாவே அவர் உயிரோடு இருந்தப்போ இந்த வீடு உங்களுக்கு தான், நான் வந்து அதுதான் என்னோட கடைசி ஆசை எழுதி வச்சிருக்கேன் அப்படின்னு பிராங்கா சொல்லிட்டு போயிருக்கலாம். செத்தவரை பத்தி பேசியும் பிரயோஜனம் இல்லை, அந்த ஹீஜாவை பத்தியும் பேசி பிரயோஜனம் இல்லை, பட் ஹேனுக்காக தான் நான் எல்லாம் பாக்குறேன், சிவில் கேஸோ கிரிமினல் கேஸோ எந்த ஒரு கேஸும் ஃபைல் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேனுக்கு சமைச்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ வீட்டுக்கு ஒரு டைம் சாப்பிட வர சொல்லி ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க, ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோ வீட்டுக்கு வர்றப்போ இதை பற்றி பேசலான்னு ஹீரோயின் கால் பண்ணுறாங்க, பட் ஹீரோயினோட காலை ஹீரோ அட்டன் பண்ணல. பார்த்தா ரெஸ்ட் ரூம்லேருந்து ஹீஜா வராங்க. இப்போ ஹீஜாக்கு வேறு வழியே கிடையாது, போலீஸ் கேஸ் எல்லாம் ஆகிறப்போ அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன் வேணும், தான் பையனை தவிர யார் சப்போர்ட் பண்ணுவாங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது, நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன், இதுக்கப்புறமும் எனக்கு டைம் இருக்கான்னு தெரியல, நான் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறப்போ இதுக்கப்புறமும் ஒன்றும் லேட் ஆகிடல, ஒரு நல்ல லைஃபை நீங்கள் வாழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஆஃபீஸில் தான் காட்டுறாங்க, நம்ம ஹீரோ வந்து இந்த கம்பெனியிலிருந்து விலகிறதாக ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டார் இல்லையா, அதனால் மின் எங்கே கூப்பிட்டு வச்சு இதுக்கப்புறம் நீ இங்கே ஒர்க் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆக்சுவலாக மின் எங்கே இந்த மாதிரி நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஐடியா கொடுத்ததே ரூபி தானா, அதை பார்ட்னரும் சொல்கிறதுக்கு அப்படியே மின் எங்கே யோசிக்கிறான், அவளால் மறுக்க முடியல ஓகேன்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹேனுக்காக தடபுடல விருந்தெல்லாம் ஏற்பாடாயிட்டு இருக்கிறப்போ இந்த பக்கம் ஒரு கிட்டார் ஷாப்புக்கு தான் தம்பியை வந்து ஹேன் கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஒரு சூப்பரான கிட்டார் வாங்கி கொடுக்குறான், கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது தம்பியை, இது வேண்டாம் அதை பார்க்கட்டுமாங்கிறதுக்கு, இல்லை இல்லை இதையே வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுக்குறான். இவ்வளோ காஸ்ட்லியாலாம் எதுக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இது என்னோடய கிஃப்ட்ன்னு சொல்கிறேன், அப்போ கண்டிப்பாக நெக்ஸ்ட் கான்சர்ட்டுக்கு நான் இதில் வச்சு தான் ப்ளே பண்ணுவேன் அப்படின்னு பேசிக்கிட்டே வரப்போ அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹேன் நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணிடாதீங்க, நியூ இயர்க்கெல்லாம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு லெட்டர் போடுவேன், கால்ஸ் அனுப்புவேன், நீங்கள் வந்து எப்போவுமே டச்சில் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்ல ஓகேன்னு சொல்லிவிட்டு தம்பியை ஃபஸ்ட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு வெறுங்கையோடு வரக்கூடாது இல்லையா, கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரப்போ ஹீரோக்காகவே ஹீரோயின் வெளியே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஹீரோவும் வராங்க, எந்த ஒரு டைலாக்கும் இருக்காது, பட் ஹீரோயின் பார்வையிலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா இங்கிருந்து இப்படியே இவனை கூப்பிட்டுட்டு போய் எங்கேயாவது இவன் கூட சந்தோஷமாக வாழ்ந்துடலாம், யாரோட தொந்தரவும் இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி தான் உங்கள் ஃபேஸ் தான் உங்கள் கண்ணெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் ஹேன் ஹீரோயினோட அம்மா ரெண்டு பேர் மட்டும்தான் உட்காந்து சாப்பிட்றாங்க. உங்ககிட்ட நன்றி சொல்கிறதுக்கு நிறையா இருக்குது, நீ ஹீஜாவோட பையனானே எனக்கு சந்தேகமாக இருக்குது, நீ நினச்சிருந்தேன்னு உங்கள் அம்மாவை காப்பாற்றுறதுக்காக இந்த உயிரை ஒழிச்சு மறைச்சி வச்சுக்கிட்டு நீ என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம், பட் ஹானஸ்ட்டாக கொண்டு கொடுத்தல்லப்பா அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உனக்கு ஏதாவது சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டு உனக்கு பிடிச்ச டிஷ் ஏதாவது இருந்ததுன்னா நீ கூச்சமே படாமல் என்கிட்ட சொல்லு, எப்போ வேணுனாலும் சொல்லு, நான் கண்டிப்பாக உனக்கு சமைச்சு அனுப்பிச்சி வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அம்மாவுக்கு நல்லாவே தெரியும் நம்ம பொண்ணு சீமா இந்த ஹேண்ட் பையனை லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு, பட் இருந்தாலும் ஓகே ரெண்டு பேர் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இவங்களுக்கு வாய் வர்றதில்ல. சூப் ஆறி போச்சு நினைக்கிறேன்ப்பா, நான் ஹீட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போக நம்ம ஹேண்ட் சாப்பிட, அதுக்கப்புறம் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு ஹீரோயினோட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோவுக்கு ஹீரோயின் வேணும், அதில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, பட் ஹீரோயின் நான் இன்னும் கொஞ்சம் ரெடியாக இல்லை, அதை பற்றி யோசிக்கல, எனக்கு கொஞ்சம் டைம் வேணுமே அப்படின்னு சொன்னதும் ஹீரோவும் புரிஞ்சுக்கிறாரு ஓகேன்னு சொல்லிடுறாரு. இங்கே சீன் அப்படியே கட் பண்ணால் ஹீரோயினோட சைட்லேருந்து யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கல, ஆனால் ஹீஜா கூட சுற்றிட்டு இருந்தவன் ஆதாரத்தோட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். அதை வச்சு விசாரிக்கிறப்போ போலீஸுக்கு வந்து ஹீஜா மேலே தப்பு இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு, அவன் கேஸை வாபஸ் பண்ணுற மாதிரி இல்லை. பொதுவாக இந்த மாதிரி கால் ரெக்கார்டிங்கை போலீஸ் வந்து பெரிய ஆதாரமாக எடுத்துக்க மாட்டாங்க, ஆனால் அதை வச்சு விசாரிச்சதில் உங்கள் அம்மா மேலே தப்பு இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு, அதனால் அந்த கால் ரெக்கார்டை கோர்ட்லேயும் ஆதாரமாக எடுத்துக்குவாங்க. அவன் கம்ப்ளைண்ட் கொடுத்தவன் கேஸை வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொல்கிறான், உங்கள் அம்மாவுக்கு அதிகப்படியான தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீங்கள் வேணால் அந்த சிமாவோட ஃபேமிலி கிட்டே பேசி பாருங்கள், அவங்க ஒரு லெட்டர் கொடுத்தாங்க அப்படின்னா உங்கள் அம்மாவுக்கு தண்டனை கிடைக்காம போகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது, அதை வச்சு நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு வந்து லாயர் சொல்கிறப்போ ஹீரோவுக்கு அவரே போய் சீமா கிட்டே எகெயின் இதை பற்றி பேசுகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, ஏன்னா இவங்க அம்மா என்னென்ன கொடுமைகளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஹீரோவுக்கு தெரியும், எப்படி எந்த மூஞ்சி வச்சுட்டு போயிட்டு எங்கள் அம்மா தண்டையிலேருந்து தப்பிக்கிறதுக்காக நீங்கள் லெட்டர் கொடுங்கன்னு எப்படி கேட்குறது, அதனால் ஹீரோ கேட்க மாட்டேங்கிறாங்க. பட் ஹீஜாவுக்கு ஜெயிலுக்கு போகக்கூடாது இல்லையா, அதனால் இந்த மாதிரி அந்த சீமா பொண்ணோட ஃபோன் நம்பர் எனக்கு வேணும், அவளை நான் ஃபினரில் பார்த்தேன் பட் அவன் நம்பர் எங்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டி கிட்டே கேட்குறதுக்காக அந்த பார்லரில் வந்து நிற்கிறான்.
ஆனால் ஆண்டி கண்டுக்கிறதே இல்லை. இந்த ஆண்டி ஒன்றும் நல்லவ கிடையாது, அந்த சொத்தெல்லாம் விற்று காசு ஹீஜா வச்சிருக்கா அப்படின்றதும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு காசு கொடுன்னு கேட்டான். இப்போ இவக்கிட்ட காசு இல்லை அப்படின்றதும் அண்ணன் பசங்க மேலேயும் பொண்ணுங்க மேலேயும் ஒரு பாசம் வந்துருச்சு போல. அதுக்கப்புறமாக யோனுக்கும் சங்கட்டமாக இருக்குது. ஹீரோவனி மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சீமா கிட்டே பேசுகிறதுக்கு அதுக்கு எதுவும் சீமா பதில் சொல்கிறதில்ல. அது எப்படி என்னால் மறக்க முடியும், நான் கொஞ்சம் டைம் கேட்டிருக்கேன் அப்படிங்கிறாங்க. இப்படியே கொஞ்சம் நாட்கள்லாம் போகுது. நம்ம ஹீரோ எகேன் ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்க, ஏன்னா பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. பார்ட்னர் அப்பவும் சொல்கிறாங்க, டே யோசிச்சுக்கோ அப்படிங்கிறதுக்கு நான் திங்க் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சைன் பண்ணிவிட, ஃபேர்வெல் பார்ட்டி வைக்கிறதுக்கு நம்ம எம்ப்ளாயீஸ்க்கு விருப்பம் இல்லை, அதுக்கு பதிலாக உனக்கு ஃப்ரீ பார்ட்டி வச்சுருக்காங்க, நீ ஒரு ப்ரெஷர்லேருந்து ஃப்ரீ ஆகிட்டா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பார்ட்டி இருக்குது அப்படின்னு சொல்ல, கேக்கெல்லாம் வெட்டி ஜாலியாக என்ஜாய் பண்ணி நம்ம ஹீரோவும் சங்கட்டமாலாம் வெளியே வர்றதுல சந்தோஷமாக தான் வராரு. இந்த பணம் அவருக்கு முக்கியம், ஏன்னா ஹீஜா வந்து ஒருத்தங்கிட்ட வீட்டை வந்து விற்கிறேன்னு சொல்லிட்டு காசு வாங்கியிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ வேறு ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க, அது என்ன அப்படிங்கிறது பார்ட்னருக்கு தெரியல. பட் பார்ட்னர் சொல்கிறாங்க, இது பாரு இது பேப்பர் சைன் இதெல்லாம் சும்மா தான், எப்போ வேணும் இந்த கம்பெனிக்கு நீ வரலாம் அப்படிங்கிறப்போ, இல்லை அது நடக்கவே நடக்காது, வேற ஒரு பிளான்ல இருக்கேன், என் லைஃப்பை நான் வேற மாதிரி வாழ போறேன், பட் இப்படி விட்டு போறதுக்காக சாரி அப்படின்னு ஹீரோ கேட்குறப்போ பார்ட்னர் இருந்துட்டு நீ இது கூட சாரி கேட்குற, இந்த கம்பெனி ஒன்றுமே இல்லாமல் போயிடுமோ அப்படிங்கிற நிலமையில நீ தான் காப்பாத்தின, ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிறப்ப தானே என் கையில் ஒப்படைச்சிட்டு போகிறேன், என்ன நீயும் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன், பட் எதுவாக இருந்தாலும் ஓகே, எப்போவாக இருந்தாலும் என்கிட்ட கால் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ ஓகேன்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. இந்த பக்கம் அந்த ஆண்டியோட கடையில் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ஒரு வாரமாக இந்த ஹீஜா வந்து நின்றுக்கிட்டே இருக்கா. நம்ம ஹீரோயினோட ஃபோன் நம்பர் கேட்டு ஆண்டினால் முடியல, சீமாவுக்கு கால் பண்ணி என்னால் முடியல, ஏதோ லெட்ரு வேணுமாம்மா, உன் ஃபோன் நம்பர் வேணும்னு சொல்லிட்டு பாடா படுத்திட்டு இருக்கா, நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன், என்ன தைரியம் இருந்தால் எங்கள் அண்ணன் எழுதி வச்ச உயிலே இல்லைன்னு சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிக்க, நம்ம சீமா எதுவுமே கேட்குறதில்ல, இன்னும் அவங்க வாசலில் தான் நிற்கிறாங்களா அப்படிங்கிறப்ப ஆண்டியும் ஆமான்னு சொல்லிடுறாங்க. சீமா டேரக்டாகவே இங்கே வந்துடுறா. ஆக்சுவலாக இந்த ஹீஜாவுக்கு நம்ம ஹீரோயினை அடையாளமே தெரியல. நம்ம ஹீரோயினை வந்து எப்படி அடையாளம் தெரியுதுன்னா, இவங்க நம்ம ஹீரோவை பார்க்குறதுக்காக கம்பெனிக்கு வந்திருப்பாங்க இல்லையா, அப்போ டீ கொடுக்க வந்த பொண்ணாகவும் தன் பையனோட கம்பெனியில் வேலை செய்கிற பொண்ணாகவும் தான் ஞாபகம் இருக்குது. நீ பையனோட ஆஃபீஸில் தானே வேலை செய்கிற, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் எந்த பொண்ணுக்காக இங்கே வெயிட் பண்ணிட்டுருக்கீங்களோ அந்த குடும்பத்தை சேர்ந்த ரெண்டாவது பொண்ணு தான் நான் அப்படின்றதும் ஹீஜாவில் நம்பவே முடியல. ஏன்னா ஃபினரலுக்கு வந்தப்போ ஹீஜாவோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸு கொஞ்சம் மேக்கப் எல்லாம் இருந்திருக்கும், அதனால் அவளுக்கு சுத்தமாக அடையாளமே தெரியல. அந்த ஃபினரலுக்கு வந்தப்போ கூட நம்ம ஹீரோ வந்து அறிமுகப்படுத்திட்டுருப்பாங்க, நான் அந்த அவரோட ரெண்டாவது பொண்ணுன்னு சொல்லிட்டு சின்ன வயசில் தானே பார்த்துருப்பாங்க. அந்த வீட்டை விட்டு அவங்க அப்பா கூட வெளியே வர்றப்போ ஹீஜா, அப்போ ஹீரோயின் வந்து ஹைஸ்கூல் படிச்சுட்டு இருந்த பொண்ணு, அதனால அவங்களுக்கு அடையாளம் தெரியல. பட் இப்படி ஹீரோயின் தனியாக கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான், அப்போது பழி வாங்குறதுக்காகத்தான் என் பையனோட ஆஃபீஸ்லேருந்து நீ வேலை பார்த்தியா அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோயினும் ஹாமான்னு ஒத்துக்கிறாங்க. ஆனால் அங்கே ஒர்க் பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறமாக தான் தெரியுது, எங்களோட நிலைமையை விட உங்கள் பையனோட நிலைமை தான் படு மோசம் அப்படின்னு சொல்லிட்டு, அட்லீஸ்ட் எங்களுக்கு உறவுன்னு சொல்லிக்கிறதுக்காவது யாராவது இருந்தாங்க, ஆனால் உங்கள் பையனுக்கு அப்படி இல்லை, நீங்கள் பண்ணுற பல பிரச்சனையால் அவர் அதிலிருந்து தப்பிச்சு வர்றதுக்கே பல போராட்டங்களை வச்சுருந்தாரு அப்படிங்கிறதும், அந்த கம்பெனியில் எவ்வளோ பிரச்சனை ஃபேஸ் பண்ணாரோ அப்படிங்கிறது அப்புறம் தான் தெரிஞ்சுது. அவரை பார்த்து நான் ரொம்ப பரிதாபப்படுறேன் அப்படின்றதும் ஹீஜாக்கு கடுப்பாகுது, ஏன்டா எல்லாரும் ஹேனை பார்த்தா பாவமாக இருக்குது பாவமாக இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறேன், பட் எதுவும் சொல்கிறது இல்லை. அப்போது என் பையனோட கம்பெனிக்கு வந்த பிரச்சனைக்கெல்லாம் நீ தான் காரணம் அப்படின்னு கேட்க, அதுக்கு நான் காரணம் கிடையாது, ஆனால் அந்த பிரச்சனையெல்லாம் வந்து அந்த கம்பெனி ஒன்றுக்குமே இல்லாமல் போயிடணும்னு நினச்சது நான் தான், அதோட உன் பையனை நான் ரொம்ப மனசார நேசித்தோம் அப்படின்னு ஹீஜா அப்படியே ஆடி போயிடுறான். என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் ரொம்ப நேசித்தேன் அதிகமாக நேசித்தேன், ஆனால் இதுக்கப்புறம் எப்படி போகும்னு தெரியல, உனக்கு என்ன அந்த லெட்டர் தானே வேணும், அந்த லெட்டர் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீஜாக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, எழுந்து போகிறப்போ அந்த லெட்டர் நான் கொடுத்துட்றேன், நீங்கள் நல்லா இருங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறப்போ, இவ்வளோ நீயும் நல்லாரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீஜா வெளியே வந்துடுறான். ஹீஜா இங்கேருந்து வந்ததும் நேராக ஹேனோட வீட்டில் உட்காந்துட்டு ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ ஹேன் வந்து, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, போலீஸ் கேஸ் எல்லாம் பெருசாக எதுவும் ஆகாது அப்படிங்கிறப்போ, நீ அந்த சீமா பொண்ணை லவ் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒரு செகண்ட் நம்ம ஹீரோ ஆடி போயிடுறாரு, ஆமாம் நான் ரொம்ப அதிகமாக நேசித்தேன், என் லைஃப்பில் அவ கூட இருந்த நாட்கள் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது, இன்னும் சொல்லப்போனால் அவள் தான் என்னோடய சந்தோஷம் அப்படிங்கிறப்போ ஹீஜாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன்னா அம்மா நான் சந்தோஷமாக இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க, அவள் கூட இருந்தப்போ தான் நான் சந்தோஷமாக இருந்தேனையும் சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் நினைக்கிறப்போ நம்ம பையனோட வாழ்க்கை கெட்டழியறதுக்கு நாமளே காரணமாயிட்டோம் அப்படின்னு ஹீஜா ஃபீல் பண்ண, இந்த பக்கம் தம்பிக்காரன் கொஞ்சம் கொஞ்சமாக திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டுருக்கா. அப்போ யோன் வந்து, டேய் நாளைக்கேவாடா நீங்கள் ஷிஃப்ட் ஆகி போகிறீங்க, மெதுவாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப தான் கிட்டாரை பார்த்துட்டு என்ன புதுசாக இருக்குதுன்னு கேட்க, ஹேன் தான் வாங்கி கொடுத்தாரு, பட் இந்த கிட்டாரை அவர் வாங்கி கொடுத்தப்போ அவர் வாயை திறந்து சொல்லலை, பட் என்னமோ இது ஃபேர்வெல் கிஃப்ட் மாதிரி எனக்கு தெரிஞ்சுதுன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயினால் ஹீரோவை சுத்தமாக மறக்க முடியலை, அதனால் ஹீரோக்கு கால் பண்ணி, ஒரு முறை கேம்பிங்க்கு நாம் வந்திருந்தோம் இல்லையா அப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க, காட்டில் எனக்கு ரொம்ப தூரம் நடந்து போகிறது பிடிக்கும், அங்கே ஒரு லேக் இருக்குன்னு கூட சொல்லியிருந்தீங்க, நாம் அங்கே போகலாமா அப்படின்னு கேட்குறப்போ ஹீரோனை வேண்டாம் நான் சொல்லுவார், ஓகே போகலான்னு சொல்லிட்டு அடுத்த நாளே ஹீரோயின் அங்கே கூப்பிட்டு போகிறாங்க. அந்த லேக்கு கிட்டே இருக்கிற பெஞ்ச்லேயும் உட்காந்துட்டு பேசுகிறாங்க. அண்ட்
நான் எப்பவுமே மலையால் நடந்து போயிட்டுருக்கப்போ இல்லை நான் எங்கேயாவது நடந்து போகிறப்போ நான் மட்டும் ரிவர்ஸில் போகிற மாதிரியும் இருக்கும். எல்லாரும் அவங்க வாழ்க்கையில் ஃபார்வேர்டில் முன்னோக்கி போகிற மாதிரியும் நான் மட்டும் பின்னோக்கி போகிற மாதிரி இருக்கும். அது ஏன்னு எனக்கு தெரியல. நான் வந்து என்னோடய பாஸ்ட்டுக்குள்ளேயும் அதிகமாக போகிற மாதிரியே எனக்கு தெரியும். ரிவென்ஸ் இவங்கள விடக்கூடாது, அவங்கள விடக்கூடாது, எங்கள் அப்பா இப்படி பண்ணிட்டாரு, அதனால் குடும்பம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு குறைஞ்சது 10,000 வாட்டி நினச்சிருப்பேன். குறைஞ்சதுன்னா என்றைக்கே இல்லாமல் யோசிச்சு பாருங்கள். ஒரு முறை மாங்க் சொன்னாராம்மா, நான் பிறந்து 1-2 வருஷம் இருக்கிறப்போ இந்த குடும்பத்தையே இந்த பொண்ணு தான் தாங்கி நிறுத்த போகிறான்னு சொல்லிட்டு, இந்த குடும்பத்துக்காக இந்த பொண்ணு தான் எல்லாம் பண்ணுவான்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து நினச்சி எங்கள் அப்பா நான் வந்து ஹைஸ்கூல் படிக்கிற பொண்ணாக இருக்கிறப்ப கூட ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாவது சொல்லி சொல்லி பெருமைப்படுவார். அப்படியெல்லாம் இருந்த மனுஷன் டக்குன்னு ஒருத்தி மேலே காதல் வயப்பட்டு பொண்டாட்டி பிள்ளைங்கள உதறி எரிஞ்சிட்டு போக முடியுமா? ஆனால் அதை அவர் பண்ணார். அதெல்லாம் என் மனசில் ஆழமாக பதிஞ்சதுனால தான் என் லைஃப்பில் நான் ஃபார்வேர்டில் போகல பேக்வேர்டில் போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது. ஆனால் உங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி, உங்கள் கூட வாழ ஆரம்பித்ததுக்கப்புறம், நீங்கள் எனக்கு வேணும், என் லைஃப்பில் நீங்கள் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பித்ததுக்கப்புறமாக்க நான் ரிவர்ஸில் போகலை. அதுக்கு பதிலாக நான் உங்கள் கூட எப்படி இருக்கிறது, நம்ம வாழ்க்கை எப்படி அமைச்சிக்கிறது, எப்படி மற்ற விஷயங்களெல்லாம் ஃபேஸ் பண்ணுறது, எல்லாத்தையும் எதிர்த்துக்கிட்டு உங்களை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு இப்படி தான் யோசிக்க ஆரம்பித்தேன். பட் எல்லாமே உடனே நடக்குமான்னு தெரியல, கொஞ்சம் நாள் ஆகும்ல அப்படிங்கிறதுக்கு வழக்கம் போல தான் நம்ம ஹீரோ கிட்டேருந்து எந்த பதிலும் இல்லை. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஹீரோயினுக்காக எவ்வளோ நாள் வேணாலும் வெயிட் பண்ணுவார். அது அவர் மௌனத்திலேயே சம்மதம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டு வரைக்கும் ஹீரோ வாக் பண்ணி கொண்டு வந்து விடுறப்போ, அங்கேருந்து ஹீரோயினால போக முடியல அப்படின்னு என்ன ஹீரோவே பார்த்துட்டு இருக்கப்போ அவரே புரிஞ்சுக்கிட்டு ஹக் பண்ண, இப்படியே டைம் ஃப்ரீஸ் ஆகிட்டா நல்லா இருக்கும்ல அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீ பார்த்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திரும்பி வர்றப்போ அவர் கண்ணிலையும் கண்ணீர், நம்ம ஹீரோயின் கண்ணிலையும் கண்ணீர். திரும்பி அவனை மீட் பண்ணுவோமா அப்படிங்கிறது ஹீரோயினுக்கு தெரியல. ஹீரோக்கு இதுக்கப்புறம் அவளை எப்போ பார்ப்போமோ அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடவும் ஒரு சோகத்தோடவும் அப்படியே வர, அப்படியே கொஞ்சம் நாட்கள் போகுது. எவ்வளோ நாட்கள் போகுது அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. யோனோட வீட்டிலிருந்து அவங்களோட வீட்டுக்கு ஹீரோயினோட ஃபேமிலியே ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. யோன் தான் பாவம், பீரி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே யாரும் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரியே கேட்குறான். ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறான். இந்த பக்கம் அக்கா கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் கல்யாணமாக ஆரம்பிக்குது. இதை பற்றி யோன் கிட்ட பேசிகிட்டு இருக்கா. யோனும் அக்காவும் லவ் பண்ணுறாங்க, டேட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இன்னும் மேரேஜை பற்றி இவங்க சீரியஸாக பேசி ஒரு முடிவெடுக்கல. ஒர்க்கு முடிச்சதுக்கப்புறமாக யோன் கூட போய் வெளியெல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அக்கா அவளோட வீட்டுக்கு வந்துடுவா. ஆனால் இப்போ யோன் ஒரு முடிவெடுத்துட்டான், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், இந்த வீட்டில் நான் தனியாக இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப போரிங்காக இருக்குது, யாருமே இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னதும், டேய் கல்யாணத்துக்கு ப்ரப்போஸ் பண்ணுறப்போ எப்படியெல்லாம் பண்ணுவேன்னு கனவு கண்டு வச்சுருந்தா போர் அடிக்கிறதுன்னு கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு அக்கா கேட்க, இப்போ பாரு நான் சொன்ன விதம் உனக்கு எப்படி புரிஞ்சுதுன்னு தெரியல, ஆனால் உண்மையில் அதுதான், இந்த வீடு ஃபுல்லாக நீ இருக்கணும்னு நினைக்கிறேன், இந்த வீட்டில் அங்கே இங்கே நீ உலாத்திட்டு இருக்கணும், நான் உங்ககிட்ட பேசணும், நான் ரொம்ப தனியாக இருக்கேன், இந்த வீட்டில் நான் தனியாக இருக்கிற சமயத்தில் எனக்கு உன்ஞாபகம் தான் வருது, உன் கூட இருக்கணும்னு தான் தோணுது, அதனால தான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னேன், நான் நினச்சிருந்தா நீ போகாத இங்கேயே இரு அப்படின்னு சொல்லலாம், பட் அப்படி இருக்க சொல்லி நீயும் இங்கே தங்க ஆரம்பிச்சேன்னா அது மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நம்ம வாழ்கிறதா இருக்காது, லிவிங் டுகெதராக மட்டும்தான் இருக்கும், அதனால தான் சொல்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கலாம், அண்ட் தென் இன்றைக்கி நீ வீட்டுக்கு போகாத அப்படின்னு சொல்ல, எப்படா நீ வளர்ந்தேன்னு அக்கா கேட்க, நான் எப்போ வளர்ந்துட்டேன் அதுதான் கண்ணுக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த ஜோடி கன்ஃபார்ம் கல்யாணமே பண்ணிக்க போகிறாங்க. இந்த பக்கம் கம்பெனி தான் காட்டுறாங்க. பார்ட்னர் டக்குன்னு வந்து கங் மின்யங் லஞ்சுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்டதும் மின்யங்குக்கு ஒரு மாதிரி ஆகுது. வெளியே பார்ட்னர் கூட நடந்து வந்துட்டு இருக்கிறப்ப சொல்கிறா, நீங்கள் ரொம்ப நல்ல மூடில் இருந்தீங்கன்னா என்ன மின்யங்குன்னு கூப்பிடுவீங்க, பேட் மூடில் இருந்ததா காங் மின்யங்குன்னு கூப்பிடுவீங்க, இங்கே ஏன் பேட் மூடில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், நான் அந்த பிளைண்ட் எடுக்க போகமாட்டேன், ஏன்னா அவருக்கு என்னை விட ரொம்ப வயசு அதிகமாக இருக்குது, கண்டிப்பாக அவருக்கும் எனக்கும் செட் ஆகாது, ஸோ அந்த பிளைண்ட் எடுக்க நான் போகிறதில்ல அப்படிங்கிறாங்க. இதில் பார்ட்னருக்கு ஒரே ஆனந்தம் தான், நான் ஹேனோட லைஃப்பில் மிகப்பெரிய காயத்தை ஏற்படுத்தியிருக்கேன் அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறமாகவும் உங்களால் எப்படி என்கிட்ட குட்டாக நடந்துக்க முடியுதுன்னு மின்னியம் கேட்குறப்போ, இந்த மாதிரி எத்தனையோ பேர் ஏமாற்றிட்டு போயிருக்காங்க, எந்த ஒரு கில்ட்டும் இல்லாமல் அவங்கவுங்க பாட்டுக்கு வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க, அட்லீஸ்ட் நீ சாரி கேட்கறதுக்காக திரும்பி வந்தியே அதுவே எனக்கு பெரிய விஷயமா பட்டுச்சு, அது மட்டும் இல்லாமல் அவங்கவுங்களுக்கு ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பிளைண்ட் டேட்டுக்கு போகிறது பார்ட்னருக்கு பிடிக்கல, அது பார்ட்னருக்கு பிடிக்கல அப்படிங்கிற அளவுக்கு மின்யங்குக்கு தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்ட்னர் ஹாப்பியாக இருந்தால் மின்யங்குன்னு கூப்பிடுவாங்க, சோகமாக இருந்தால் காங் மின்யங்குன்னு கூப்பிடுவாங்க அப்படிங்கிற அளவுக்கு நோட் பண்ணியிருக்கானா, இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே ஏதோ ஒரு கதை ஓடுது போல இருக்கு. பார்ட்னருக்கும் மின்யங்கு பிடிச்சிருக்கு, இப்போ மின்யங்கு பேசுகிறத வச்சு பார்க்குறப்போ மின்யங்குக்கும் பார்ட்னர் பிடிச்சிருக்கு போல. இப்படி இன்னும் கூட கொஞ்சம் நாட்கள் போகுது. நம்ம ஹீரோயினோட வீட்டை தான் காட்டுறாங்க. அவங்க அப்பாவோட எடுத்த ஃபேமிலி ஃபோட்டோவில் அவங்க அப்பாவோட முகத்தை மட்டும் கிழிச்சு வச்சுருப்பாங்க இல்லையா, இப்போ புதுசாக ஃபோட்டோ எடுத்து அவங்க அம்மா அக்கா நம்ம ஹீரோயின் தம்பியோடு எடுத்து அங்கே மாட்டி வச்சுருக்காங்க. நம்ம ஹீரோயின் இப்போ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசி நம்ம ஹீரோட கம்பெனியில் ஒர்க் பண்ணப்போ அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு. அங்கே ரூபி மூலியமாக அதே மாதிரி இருக்கக்கூடிய வேற ஒரு கம்பெனியில் இப்போ ஒர்க் பண்ணுறாங்க. ஹீரோயின் ஹீரோ கம்பெனிலேருந்து வேலையை விட்டு நின்னதுக்கு அப்புறமாக ஹீரோவை எப்படியாவது பாத்திர மாட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாட்களாக அந்த கம்பெனி வழியாக வந்துட்டு இருப்பாங்க.
பட் இந்த பிரச்சனை, அந்த உயில் பிரச்சனைலாம் வந்த சமயத்தில் என்னோட பார்ட்னர்ஷிப்லேருந்து நான் விலகிக்கிறேன் அப்படின்னு அவர் சைன் பண்ணிட்டு வந்தது நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது. ஹீரோ சொல்லியிருக்க மாட்டாங்க. அது ரொம்ப நாளைக்கு அப்புறமாக தான் ஹீரோயினுக்கு தெரிய வந்திருக்கும். இப்போ ஹீரோவோட பேச்சு ரூபி கிட்ட பேசுகிறப்போ ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. இந்த ட்ராமாலேயே இப்போ தான் ஹீரோயினோட முகத்தில் சிரிப்பே வந்திருக்கும். இப்போ டக்குன்னு ஹீரோவோட ஞாபகம் வரப்போ லைட்டாக டல் ஆகிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஒரு குட்டி வேன், அது வந்து கேரவன் மாதிரி இருக்குது. அதை எடுத்துகிட்டு வர்றப்போ அதை வேறு யாரோ கிட்டே விற்கிறதுக்காக ஃப்ரெண்டுக்காரன் பேசிகிட்டு இருக்கான். நாம் இடையில ஒரு சீன் பார்த்துருப்போம். ஒரு காரை வந்து நம்ம ஹீரோ ரெடி பண்ணிட்டு இருப்பாரு ஒரு கராஜிலேருந்து. இப்போ ஃப்ரெண்டு கூட இருந்திருப்பான். ஸோ இந்த மாதிரி இந்த வேன்ல எல்லாம் சின்ன சின்ன கேரவன் மாதிரி ரெடி பண்ணி விற்கிறது தான் நம்ம ஹீரோக்கு பிடிச்ச ஜாப் போல் இருக்குது. இவரும் தாங்க இந்த ட்ராமாலையும் இப்போ தான் இந்த மனுஷ முகத்தில் சிரிப்பே வரும். நம்ம ஹீரோக்கு இது ரொம்ப பிடிச்ச வேலை. கேம்பிங் பண்ணுறது, இந்த மாதிரி கேரவனை ஓனாக மேக் பண்ணுறது எல்லாம் ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது. இப்போ அந்த பிஸ்னஸ் தான் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறமாக எப்போவுமே ஹீரோயினோட உட்காந்து சாப்பிடக்கூடிய ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து நூடுல்ஸ் சாப்பிட்றப்போ ஃப்ரெண்டு கேட்குறான், டே இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஏதாவது நீ ரகசியமாக ஷேர்ஸ் வச்சுருக்கியா, இல்லை இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நீ ஏதாவது பண உதவி பண்ணிட்டுருக்கியா அப்படின்னு கேட்க, ஏண்டா கேட்குறேன்னு சொல்ல, பின்ன நாம் இருக்கிறது எங்கே, ஒரு நூடுல்ஸ் சாப்பிட்றதுக்கு இங்கே வரணுமான்னு கேட்க, டேஸ்ட்டு நல்லா இருக்கும்னு ஹீரோ சொல்கிறாங்க. பட் அது உண்மை கிடையாது. சும்மா இப்படி எதிர்ச்சியாக ஏதாவது ஹீரோயினை பார்த்துட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு அல்ப ஆசை தான். பின்னாடி யாரோ போகிற மாதிரி இருக்குது. அது ஹீரோயினாக தான் இருக்கும் அப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க. ஆனால் அது ஹீரோயின் இல்லை. ஹீரோயின் வீட்டுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்க்குறாங்க. ஐ மீன் வீட்டுக்கு முன்னாடினா அந்த தெரு வரைக்கும் வராங்க. அப்போ அங்கிள் கிட்டேருந்து கால் வருது. என்னப்பா ஊர்லேருந்து வந்துட்டேன்னு கேள்விப்பட்டு என்ன பார்க்க வரமாட்டேன் அப்படின்னதும், ஆனால் உங்களை பார்க்காமையே கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிளை பார்க்குறதுக்காக ஹீரோ அங்கேருந்து கிளம்புறாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் வீட்டில் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கிறப்போ அக்கா வந்து இதை சொல்லலாமான்னு தெரியல. ஆனால் அம்மா அவங்ககிட்ட சொல்லலை. கடைசியாக ஹேனுக்கு சமைச்சு கொடுக்கறதுக்காக அம்மா ஹேனை கூப்பிட்டுருந்தாங்க இல்லையா, அப்போ அம்மாவும் ஹேனும் மட்டும்தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போ அம்மா ஹேன்கிட்ட சொல்லியிருக்காங்க, உனக்கு எப்போ என்ன சாப்பிடணும்னு தோணுதோ என்கிட்ட சொல்லுப்பா, நான் சமைச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. ஆனால் அது ஏன் அம்மா உங்ககிட்ட சொல்லலைன்னு எனக்கு தெரியல. பட் இதிலிருந்தே அம்மாவுக்கும் ஹேனை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் ஹீரோவாக தான் காட்டுறாங்க. அங்கிள் பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க. அங்கே டென்ட் எல்லாம் போட்டுட்டு அவருக்கு இப்போவும் கேம்பிங் வராரு. அவர் வந்து ஒன்றும் வெக்ஸெல்லாம் ஆகிடல. மின் எங்கே பிரேக்கப் பண்ணப்போ அப்படியே உலகே மாயங்கிற மாதிரி சுற்றிட்டு இருந்தார் இல்லையா, அப்படியெல்லாம் இல்லை. அவர் பாட்டுக்கு சோலோவாக என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்காரு. இப்படி தன்னோட ரெண்டு அக்காங்களையும் பேசுகிறத தம்பிக்காரன் கேட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறான். இந்த மாதிரி ஒரு கான்செர்ட் இருக்குது, நான் தான் பாட போகிறேன், நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மெசேஜை அடுத்த நாள் நம்ம ஹீரோயினுக்கும் அனுப்புகிறான். ஹீரோ வருவாரான்னு எனக்கு தெரியாது, பட் நீ வரணும் அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம ஹீரோயினுக்கு கண்டிப்பாக ஹீரோ வருவான் அப்படின்னு தோணுது. ஏன்னா தம்பிக்காரன் ஏதாவது கேட்டானா ஹீரோ மறுக்க மாட்டார். ஆரம்பத்துலேருந்து அவனுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காருல்ல. ஸோ கண்டிப்பாக ஹேன் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அடிச்சு பிடிச்சி அங்கே ஓடி வரப்போ கான்சர்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது. ஹீரோவும் வந்துடுறாங்க. வந்தவர் கொஞ்சம் நேரம் அங்கே நின்று சுற்றி முற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டாரு. பட் அப்போ தான் கீழே நம்ம ஹீரோயின் ஓடி வந்துட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வரப்போ அங்கே ஹீரோ இல்லை. ஹீரோயினும் அந்த கூட்டத்தில் அங்கங்கே வந்திருக்கானா ஹேன் தேடி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த கான்சர்ட் நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ நம்ம ஹீரோ வந்து அந்த பில்டிங்கை விட்டே போயிட்டாரு அப்படின்னு நினச்சோம். ஆனால் இல்லை, கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் வாங்கிட்டு வரலான்னு போயிருக்காரு. அதுக்கப்புறம் வந்தவர் நம்ம ஹீரோயினையும் பார்த்துட்டாங்க. பட் இன்னும் நம்ம சிம்மா ஹேனை பார்க்கல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு வந்து நிற்க நம்ம ஹேன் அப்படியே சிமாவை பார்த்துக்கிட்டே இருக்க, இவங்க ரெண்டு பேரும் இங்கே வந்திருக்காங்க அப்படிங்கிறத தம்பி பார்த்துட்டான். அவன் சிரிக்கிறப்ப தான் நம்ம சீமாக்கே புரியுது, திரும்பி பார்த்து அங்கே நிற்கிறது ஹேன். இப்படி ரெண்டு பேரும் ஒருத்தரை பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க. தம்பி பாடி முடிச்சதுக்கு அப்புறமாக கான்சர்ட் முடிஞ்சதுனால அங்கேருந்து க்ரௌடு போச்சா, இல்லை நம்ம ஹீரோயின் எப்பவும் சொல்லுவாங்க இல்லையா, இந்த உலகத்தில் யாருமே இல்லாமல் நானும் நீயும் மட்டும் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நானும் ஹேனும் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு ஹீரோயின் இமேஜினேஷன் பண்ணிக்கிறாங்களான்னு தெரியல. ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்து சிரிக்க செல்லமாக ஹேனை அடிக்கிறதுக்காக ஹீரோயின் ஓடி வர, இதோட இங்கே இந்த ட்ராமா முடியுதுங்க. இவங்க எகைன் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா சேர்ந்துட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் இவங்க கடைசியில் ஜாலியாக ஒருத்தர் பார்த்து சிரிச்சதை வச்சு பார்க்குறப்போ அப்படி தான் தெரியுது சேர்ந்துட்டாங்க அப்படின்னு தான் நாம் அஸ்யூம் பண்ணிக்கணும். இதுக்கப்புறமாக ஒரு சூப்பரான ட்ராமாவில் வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். இந்த ட்ராமாவை பற்றி என்னோடய பர்சனல் தாட் தான் இதுக்கப்புறம் சொல்ல போகிறேன். எல்லோரும் கேட்கணும்னு நினைக்க மாட்டீங்க, விருப்பமுள்ளவங்க மட்டும் கேளுங்க. இதோட ஸ்கிப் பண்ணிட்டு போகிறவங்களுக்கு பை அண்ட் தேங்க்யூ. நெக்ஸ்ட் சூப்பரான ட்ராமாவில் நாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ட்ராமா ஆரம்பிக்கிறப்போ நான் உங்களுக்கு ஒரு மைண்ட் செட்டை செட் பண்ண நான் மறந்துட்டேன், விட்டுட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கே அந்த டவுட் இருந்தது, இவங்க அதாவது நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ணுறப்போ எல்லாரும் அது எப்படி நீ ஹீஜாவோட பையனை லவ் பண்ணலாம், அவன் நம்ம குடும்பத்துக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கா தெரியுமா அப்படின்னு தான் பேசினாங்களே தவிர, அவன் ஸ்டெப் பிரதர் நீ எப்படி இவனை லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்லலை. மேபி அவங்க கல்ச்சரில் அதை பார்க்க மாட்டாங்களா என்னன்னு சொல்லிட்டும் எனக்கு தெரியல. பட் இந்த மைண்ட் செட்டை நான் க்ரியேட் பண்ணாததுனால கமெண்ட்ஸ் நிறையா வந்தது, அதையும் நான் பார்த்தேன். அதில் ஒரு கமெண்ட்ஸுக்கு நான் ரிப்ளை பண்ணவும் ஆரம்பித்தேன். அப்படி நான் ரிப்ளை பண்ணுறப்போ நிறைய ஸ்பாயிலர்ஸ் கொடுத்துட்டேன். அதனால் கடைசியில் அவங்க கமெண்ட்டே நான் டெலிட் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. கடைசி ரெண்டு எபிசோட்ஸ் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தாங்க ரிலீஸ் ஆச்சு. நான் கூட நினச்சேன் ஒரு வேளை ஹீஜாவோட சொந்த பையனே ஹேன் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துடும், ஹீஜாவே எடுத்து தான் வளர்த்தா அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா அப்படிலாம் கிடையாது. ஹீஜாவோட சொந்த பையன் தான். பட் ஹீஜா நிறைய பேரை லவ் பண்ணுறா, டேட் பண்ணுறா, கல்யாணம் பண்ணுறா, டைவர்ஸ் பண்ணுறான்னு போயிட்டுருக்கு. இதில் ஹேனோட வாழ்க்கையும் பாதிக்கப்படுது.
இந்த ட்ராமாவோட கதை ரொம்ப 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 சிம்பிளுங்க. நம்மளுக்கு புரியலை, இவ்வளோ யோசிக்கணும் அவ்வளோலாம் கிடையவே கிடையாது. பெற்றவங்க சரியில்லை அப்படின்னா குழந்தைங்களோட லைஃபு ஜஸ்ட்டு எப்படி சொல்கிறது, அவங்க லைஃப்பில் வந்து நினச்சது கிடைக்கல அப்படிங்கிற ரீதியில் மட்டும் கிடையாது, மனசளவுலேயும் அவங்க எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது அழகாக காட்டியிருப்பாங்க. அண்ட் தென் இந்த கதையில் எனக்கு ஹீஜா மேலேயும் அதுக்கப்புறம் அந்த ஹீரோயினோட அப்பா மேலேயும் தான் கோவம் வந்தது, மற்றபடி வேறு யார் மேலேயும் எனக்கு கோவம் வரல. உதாரணத்துக்கு நம்ம ஹீரோவை லவ் பண்ண மின்யங்கே எடுத்துக்கலாம். மின்யங் வந்து பிரேக்கப் பண்ணிட்டு போன மாதிரி காட்சப்போ நம்மளுக்கு ஒரு கோவம் வந்தது. ஆனால் மின்யங்க வந்து நம்ம ஹீரோ பிரேக்கப் பண்ணணும்னு நினைக்கல, அதுக்கு பதிலாக நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற ஒரு சில குறைகள், தம்மாவை பற்றி நினைக்கிறப்ப நம்ம சரியில்லையோ அப்படிங்கிற பயம், அதனால தம்மாவை மின்யங்குக்கு இன்ட்ரோ கொடுக்காமையே இருந்திருப்பாங்க. காதலிக்கிற வரைக்கும் ஓகே, கல்யாணம் பண்ணிக்கிறப்போ ஒருத்தரோட பேரண்ட்ஸ் ஒருத்தங்க மீட் பண்ணி பேசணும் இல்லையா, அதுக்காக மின்யங் ஸ்டெப் எடுக்கிறப்ப தான் அவளுக்கு ஹீஜாவை பிடிக்காமல் போயிடுச்சு. பட் அதெல்லாம் கண்டுக்காமல் எங்கள் அம்மா கிட்டே எப்போ பேசுகிறேன்னு கேட்குறப்போ ஹீரோ வந்து இப்பொழுதுக்கு வேண்டான்னு தட்டி கழிச்சிருப்பாங்க. அதில் மின்யங்குக்கு கொஞ்சம் டவுட் வந்திருக்கும், இவன் உண்மையிலேயே நம்மளை கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறானா என்னன்னு சொல்லிட்டு. பட் அந்த விஷயத்தில் ஹீரோ மேலேயும் தப்பு சொல்ல முடியாது, மின்யங் மேலேயும் தப்பு சொல்ல முடியாது. ஹீரோக்கு என்ன பயம், நம்ம அம்மாவோட ஃப்ளாஷ்பேக் எல்லாம் தெரிஞ்சால் நம்மளை இவன் ஏற்றுக்குவாளா அப்படிங்கிற ஒரு சின்ன டவுட்டு. மின்யங்குக்கு இவன் நம்மளை லவ் மட்டும் பண்ணணும்னு நினைக்கிறான், கல்யாணமே பண்ணிக்க வேண்டாம் நினைக்கிறான் போல் இருக்குது அப்படிங்கிற ஒரு டவுட்டு. அதனால தான் தன்னோட அம்மா சொன்ன மாதிரி அவங்க பேச்சை கேட்டிருப்பா, பிரேக்கப்பும் பண்ணியிருப்பா. ஆனால் கல்யாணத்தை வந்து மின்யங்கால் பண்ணிக்க முடியல, அவள் ஜஸ்ட்டு ஃபாரின் போயிட்டா தனியாகவே திறந்துட்டு இருந்தா. ஆனால் அவள் கல்யாண இன்விடேஷனை நம்ம ஹீரோக்கு அனுப்பிச்சது மின்யங்கோட அம்மா. இதில் மின்யங் மேலே தப்பு சொல்லணும் அப்படின்னா ஹீரோ கிட்ட தெளிவாக உட்காந்து பேசியே மின்யங் சால்வ் பண்ணியிருக்கலாம். அதுக்கு பதிலாக 7 வருஷமாக யுஎஸ்சியில் போய் உட்காந்துட்டு திடீர்னு திரும்பி வந்து நான் அவள் நேசிச்சு நீ அப்படியே எனக்கு திரும்பி வேணும்னு கேட்டால் அது எப்படி பாசிபிள் ஆகும். அப்புறம் இந்த ட்ராமாவில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னாங்க, இப்போ நம்ம ஹீரோ வந்து ரொம்ப ஜாலியான பர்சனாக தான் இருப்பார், இந்த அம்மாவை பற்றினா இவருக்கு சில விஷயங்கள் வந்து அவருக்கு ஒரு ட்ராபேக் தான், அவங்க அம்மா தான் வீக்னஸ்ஸு. பட் இருந்தாலும் மின்யங்கை லவ் பண்ணுறப்போ அவ்வளோ ஹாப்பியாக இருப்பார். மின்யங் பிரேக்கப் பண்ணிட்டு போனதும் நம்ம ஹீரோ அப்படியே ஒரு டோட்டலாக மாறிடுவார், ரொம்ப சோகமாக இருப்பார், எப்போவுமே வந்து வாழ்கிறோமேங்கிறதுக்காக ஒரு வாழ்க்கை இருக்கும். ஆனால் ஹீரோயினை லவ் பண்ண ஆரம்பித்ததுமே அந்த சந்தோஷம் வந்துடாது. ஏன்னா என்ன தான் இருந்தாலும் ஒரு காதலை நம்ம இழக்கிறோம் அப்படின்னா அந்த இழப்பு இழப்பு தான், என்ன பண்ணாலும் அந்த மெமரிஸ் இருக்க தான் செய்யும் சாகிற வரைக்கும். ஹீரோவோட ஃபர்ஸ்ட் லவ் மின்யங்கு, அவ விட்டு போனதுக்கு அப்புறமாக அந்த வழி அவருக்கு அப்படியே இருந்திருக்கும், டக்குன்னு அவர் லைஃப் சேஞ்ச் ஆயிருக்காது. ஹீரோயின் வந்ததுக்கு அப்புறமா கூட கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவர் மாறியிருப்பார். ஏன்னா ஹீரோயினோட பேசி பழகி டேட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாக கூட அவர் உடனே சிரிச்சு ரொம்ப ஹாப்பியால இருந்திருக்க மாட்டார். ஏன்னா எல்லாத்துக்குமே காலம் தான் மருந்து. ஒருத்தங்க வந்து நம்ம லைஃப்ல இருந்து போறாங்க, அந்த இடத்துல இன்னொருத்தங்க வந்ததும் நம்ம ஹாப்பி ஆயிடுவோம் அப்படின்னா அது பாசிபிள் இல்லை இல்லையா, அது நடக்காது. காலத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நாட்கள் போக போக நாமளே அந்த இடத்த விட்டு வந்து நம்ம மனசு மாறும், அந்த சூழ்நிலைகள் எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி மாறும். அது ரொம்ப அழகாக வந்து காட்டியிருப்பாங்க, எனக்கு அது பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த டைரக்டர் டச்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை நாங்கள் ஃபீல் பண்ண. ஹீஜாவை எடுத்துக்கலாம், அவளுக்கு இப்படி தான் ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா அவள் வந்து குழந்தை பெற்றுக்காமல் இருக்கணும், அவள் பாட்டுக்கு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அப்படியே போயிட்டு இருந்திருக்கலாம், யாரும் ஒன்றும் கேட்க போகிறது இல்லை. ஆனால் அவள் பண்ண பல வேலைகள் சின்ன வயசுலேருந்து மனசளவில் ஹீரோவை எவ்வளோ பாதிச்சிருக்கு, அதனால தான் தன் லவ் பண்ண பொண்ணான மின்யங்கக்கிட்ட கூட அவரால் மனசை விட்டு இந்த உண்மையெல்லாம் சொல்ல முடியல, நம்மளை தப்பாக நினச்சிருவாளோ நம்மளை கேவலமாக நினச்சிருவாளோ அப்படின்ட்டு பல குழப்பங்கள் அவருக்குள்ளே இருந்தது. பட் அவர் வந்து கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டான பர்சன், அதே மாதிரி இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிற ஹீரோயினை பார்த்ததுக்கப்புறம் தான் மனசு விட்டு அவரால் பேசவே முடிஞ்சுது. இப்போ தாங்க இன்ட்ரோவர்ட்டுங்கிறாங்க எக்ஸ்ட்ரோவர்ட்டுங்கிறாங்க, எங்கள் வீட்லெலாம் அழுத்தக்கா அறிம்பாங்க, இவனுக்கு ரொம்ப அழுத்தம்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் ரெண்டு பேரும். ஆனால் நம்ம இந்த மாதிரி அழுத்தமாக இருக்கிறவங்கள பார்த்தோன்னா என்ன சொல்லிடுறோம், துமுறு பிடிச்சவங்க, சரியாகவே பேச மாட்டாங்க. இவ மனசில் பெரிய இவ இவன் நினப்பு, அவன் மனசில் பெரிய அவன் அவன் நினப்புன்னு நம்ம நினச்சிடுறோம். பட் அவங்க அப்படி இருக்கிறதுக்கு பெரிய காரணம் கூட இருக்கலாம்ல. நம்ம ஹீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா சின்ன வயசுலேயே தன்னோட குடும்பத்தை அப்போ இந்த அளவுக்கு ஏமாற்றி விட்டுட்டு போயிட்டார் அப்படிங்கிறத கண் கூட பார்த்ததுக்கு அப்புறமாக ஹீரோயினோட லைஃபே சேஞ்ச் ஆயிருக்கும். ஹீரோயினோட ஆசை என்ன, ஆர்ச்சரியில் வந்துட்டு நேஷனல் லெவலில் விளையாடணும் அப்படிங்கிறதான். கடைசியில் இந்த பவன் ஆரோவே சேல்ஸ் பண்ண வேண்டிய நிலைமை கொண்டு நின்னாங்க. ஒருவேளை அவங்க அப்பப்படி பண்ணாமல் போயிருந்தா ஹீரோயின் ஒரு பெரிய சாம்பியனாக வந்திருப்பாங்கல்ல. இப்படி யாரோ பண்ணுற ஒரு விஷயம் இன்னொருத்தங்களோட கனவையே பாதிக்குது, முக்கியமாக பெற்றவங்க பண்ணுற தப்பு. இந்த ட்ராமா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து ஒழுங்காகவே ட்ரெஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஏன்னா அது அனுரோ டிஷர்ட் எடுத்து போட்டுக்குவாங்க, ஒரு ஃபேண்ட் எடுத்து போட்டுக்குவாங்க, அவங்கள அவங்க பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணி கவனிச்சிக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை போகுது நானும் போகிறேன் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் இருக்கும். ஏன்னா நம்ம கனவை நம்ம தொலைச்சதுக்கு அப்புறமாக நாம் எப்படி வாழணும் அப்படிங்கிறதையே நாம் வந்து மறந்துடுறோம். வாழணும், சாகக்கூடாது, சூசைட் பண்ணிக்கிறது அளவுக்கு நாம் கோலை கிடையாது, வாழ்கிறோமே அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு வாழ்க்கை ஹீரோயின் வாழ்ந்திருப்பாங்க. ரொம்ப முக்கியமான விஷயமே அந்த வீடு தான், அதாவது இந்த வீட்டை விட்டு நம்மளை ஒருத்தவங்க வெளியே போக சொல்கிறது அது அந்தந்த நிலமையிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தான் புரியும். நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பொருள் நம்மளுக்கு இல்லை அப்படின்னு தெரிய வர்றப்போ அந்த உயிர் இருக்கிற பொருளோ உயிர் இல்லாத பொருளோ நாம் கண்டிப்பாக எமோஷனலாக கனெக்ட் ஆகிருப்போம் இல்லையா, அந்த சுச்சுவேஷன் இருக்கிறவங்களுக்கு தான் அது தெரியும்.
ஹீஜாவும் சரி ஹீரோயினோட அப்பாவும் சரி, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் எங்களுக்கு வேணும். எங்களுக்கு பிடிச்சவங்க கூட நான் எப்போ வேணாலும் கழட்டி விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு பொண்டாட்டி குழந்தை அப்படிங்கிற கமிட்மெண்ட் எதுக்கு? பையன் எங்கே இருக்கான், படித்தானா, சாப்பிட்டானா, அவன் என்ன ரேங்க் எடுக்கிறான், என்ன பண்ணிட்டு இருக்கான், எதுவுமே ஹீஜாக்கு கவலை கிடையாது. ஆனால் கடைசியில் அவளுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்ததும் பையன் வீட்டுக்கு தான் வந்து நிற்கிறான். இடையில ஒரு டைலாக் வரும், அதாவது நம்ம ஹீரோயினோட அப்பா இறந்ததுக்கு அப்புறமாக ஃபினல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமாக இப்போ ஒருத்தன் கூட ஹீஜா சுற்றிட்டு இருந்தாலே அவனை பிடிச்சதும் தான் பையன்கிட்டே ஹீஜா சொல்லுவோம், சாரிடா அம்மா அவளால் தனியாக இருக்கவே முடியாதுன்ட்டு. ஆனால் நம்ம பையன் 30 வயசை தாண்டிட்டு இருக்கு, அவன் தனியாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு தோணலை. இதனால தான் சொல்லுவாங்களோ பெத்தா மட்டும் அம்மாயிட முடியாதுன்னு. அதே மாதிரி ஹீரோயினோட அப்பா அவங்க குடும்பத்தையும் ஏமாத்திட்டு நட்டாத்தில் விட்டுட்டு போனதுக்கு அப்புறமாக ஹீரோயினோட கனவு மொத்தமாக அழிஞ்சிடல. ஏன்னா தன்னோட அப்பா இந்த மாதிரி அஃபர் வச்சிருக்காங்க அப்படின்னு அரசல் புடிச்சலாம் கேள்விப்பட்டு ஓடி வந்து அவங்க பார்த்துருப்பாங்க. அதை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் கார் மேலே வந்து விழுந்திருப்பாங்க. அப்போ தான் கையடிபட்டிருக்கும், அதனால தான் பவன் ஏரோ விடாமல் போயிருக்க முடியும். அந்த காம்படிஷனில் அவங்களால ஜெயிக்க முடியல நேஷனல் செலெக்ஷனில். பட் அதுக்கு அடுத்து வந்த செலெக்ஷனில் ஹீரோயினால ஜெயிச்சிருக்க முடியும், ஆனால் பண்ண முடியல. ஏன்னா மனசு விட்டு போச்சு. எங்கேயோ ஒரு புக்கில் படித்த ஞாபகங்க, ஒரு வெற்றி அப்படிங்கிறது முயற்சி, அதிர்ஷ்டம், கனவு, மனசு, எண்ணம், செயல் அப்படின்னு பலதும் வந்து அந்த வெற்றியை சுற்றி இருக்குமா. வெற்றி முயற்சி தான் பண்ண வெற்றி கிடச்சிருச்சு அப்படின்னு மட்டும் இருக்காதான். அந்த முயற்சி பண்ணணும் அப்படின்னா கூட அந்த முயற்சி எந்த அளவுக்கு தோல்வி அடைஞ்சாலும் சோர்வே இல்லாமல் அந்த முயற்சி அகெயின் அகெயின் பண்ணக்கூடிய மனசும் மைண்ட் செட்டும் வேணுமா? அட் த சேம் டைம் அந்த அதிர்ஷ்டமும் வேணுமா? இதெல்லாம் சேர்ந்தது தான் வெற்றியா அப்படிங்கிறது எங்கேயோ படித்த ஞாபகம் எனக்கு. நம்ம ஹீரோயினுக்கு கையெல்லாம் சரியானதுக்கு அப்புறமாக எகேன் அவங்க பவன் நேரம் காம்படிஷனில் கலந்துட்டு இருந்திருக்கலாம், பட் அவங்களுக்கு மனசு விட்டு போச்சு. அதுக்கு காரணம் அவங்க அப்பா அவங்க குடும்பத்துக்கு பண்ண துரோகம். ஐயோ அப்பா அப்படி விட்டு போயிட்டாரே, நாமளும் ஏதாவது பண்ணணுமே அப்படிங்கிற எண்ணம் அந்த சின்ன வயசுலேயே வந்ததுனால அப்படியே அவங்க லைஃப் வந்து பார்ட் டைம் ஜாப் அப்படின்னு போக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ட்ராமா மொத்தமே ரெண்டு கேரக்டரோட வாழ்க்கையில் நடந்த அழுத்தமான விஷயம். அது அவங்க மனசையும் அவங்க வாழ்க்கையும் எப்படி மாத்துச்சு அப்படிங்கிறது. தடுக்கி விழுந்த தாங்கி பிடிக்கிற சீனு, அப்புறம் ஷூ லேஸை கட்டி விடுற சீனு, கண்ணாலேயே பார்த்துக்கிட்டே இருக்கிறது, இப்படி எதுவுமே இருக்காது. அவங்க அவ்வளோ அமைதியாக இருப்பாங்க, ஆனால் அவங்க அமைதியே நம்மளை கொள்ளும். ஒரு வார்த்தை கூட ஹீரோ வந்து நீ என்னை விட்டு போயிடாத, நீ இல்லாமல் எனக்கு வாழ்க்கையே கிடையாது, நானும் நீங்கள் போயிடலாமா அந்த டைலாக்ல இருக்காது. அதே டைலாக் தான் ஹீரோயினும் பேசியிருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க ஒருத்தர் ஒருத்தரை பார்த்துக்கிறப்போ அந்த பார்வையிலேயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் எவ்வளோ மிஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த ட்ராமாவில் பிடிச்சது ஹீரோ ஹீரோயின் இந்த ரெண்டு கேரக்டரும் தான். அண்ட் தென் ஹீரோயினோட அம்மா கடைசியில் டைலாக் பேசுவாங்க பார்த்தீங்களா, உங்கள் அப்பா உயிர் எழுதி வச்சுட்டாரு, இதை நம்மக்கிட்டே கொண்டு வந்ததா அது சொல்லி கொடுத்துருக்கலாம்ல, நாமளும் அது நிம்மதியாக அட்லீஸ்ட் கடைசி காலத்துலேயாவது அவர் திட்டமே அது இருந்திருப்போம்ல, அவர் உயிரிலே எழுதி வச்சாரு, அது போராட்டத்துக்கு அப்புறமாக தான் நம்ம கைக்கு வந்து சேர்ற மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்போ நான் அந்த ஆங்கிள்லேயே யோசிக்கல. அவங்க அதை சொன்னதுக்கப்புறம் அந்த ஆங்கிள்லேயே நான் யோசித்தேன். இது வந்து ரொம்ப ஸ்லோவான அப்படியே மெதுவாக போகக்கூடிய ஒரு மெலோ ட்ராமா. இதை அந்த போக்குலேயே போய் பார்த்தா தான் நம்மளால் அந்த கதையோடு ஒன்றி போக முடியும். முடிஞ்ச அளவுக்கு அந்த ஸ்லோனஸ்க்கு கூட சில டைலாக்ஸ் எல்லாம் கொடுத்து தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஃபீலை நான் கொடுத்துருக்கேன் நம்புகிறேன். நீங்களும் என்ன மாதிரியே ஃபீல் பண்ணீங்க, ஆமாம் ஒரு மெலோ ட்ராமாவை பார்த்த மாதிரி தான் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ட்ராமாவில் எனக்கு இருக்கக்கூடிய இன்னொரு சைடு என்னென்னா, நான் பொதுவாக ஆன்கோயிங் ட்ராமாவுக்கு ஓவராக நான் புகழ மாட்டேன், இந்த ட்ராமாவே நான் புகழலை. ஏன்னா கடைசியாக ஒரு 2-3 எபிசோட்ஸ் ரிலீஸ் ஆகாமல் இருந்தது நான் பார்க்கல. கிளைமேக்ஸில் வந்து நம்மளை சொதப்பி வச்சுட்டாங்கன்னு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் ஆன்கோயிங் ட்ராமாவை டச் பண்ணுறதுக்கான காரணம் கொஞ்சம் வியூஸ் நல்லா போகுமே, அதுக்குனால கொஞ்சம் சேனல் க்ரோ ஆகுமே அப்படிங்கிறதுக்காக தான். பட் அது என்னென்னு தெரிலங்க, ஒய்ஃப்ஸ் அஃபேர், கன்னிங் சிங்கிள் லேடி, இல்லைன்னா டாக்ஸிக் லவ் ஸ்டோரின்னு வச்சா தான் நிறைய பேர் பார்க்குறாங்க போல இருக்கு. ட்ரூ லவ் ஸ்டோரின்னு வச்சு யாரும் பார்க்கறது இல்லை. இது ஒரு ஆன்கோயிங் ட்ராமா. ஆன்கோயிங் ட்ராமா நம்மளை ஓகே சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 99% என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு, எனக்கு பிடிச்சிருந்தது. 1% மட்டும் ஏன் பிடிக்கல அப்படின்னா கிளைமேக்ஸ் இன்னும் கொஞ்சம் தெளிவாக வச்சிருக்கலாம். ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் எகெயின் டேட் பண்ணுற மாதிரியும் அவங்க லவ் பண்ணுறாங்க, அவங்களும் செட்டில் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சு கொஞ்சம் தெளிவாக முடிச்சிருக்கலாம். அந்த ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு லைட்டாக நெருடலாக இருந்தது. உங்களுக்கு எது நெருடலாக இருந்தது அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தென் இந்த ஸ்டெப் பிரதர் கான்செப்ட் அப்படிங்கிறது அந்த கல்ச்சரை பார்க்குறவங்க வச்சு தான் பார்க்கணும். பட் அங்கே ஸ்டெப் பிரதர் நீ எப்படி அவனை லவ் பண்ணலாம் அப்படிங்கிறது ட்ராமாவில் எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. ஸோ அவங்களோட கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் அது ஓகே போல் இருக்குது. அந்த ட்ராமாஸை பார்க்குறப்போ அந்த மென்டாலிட்டியோடு தான் நம்ம பார்க்கணும். இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது கருத்து இருந்தால் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சூப்பரான ட்ராமாவில் வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். அண்ட் தென் அடுத்தது ஒரு தாய்லாந்து ட்ராமா, இடையில இடையில யூனிக் சிங்கிள் லேடியும் வரும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ. Oh.